சங்கே முழங்கு எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. கங்கை என்ன வைகை என்ன எல்லாம் இங்கு நதிகளே, தெற்கே என்ன மேற்கே என்ன எல்லாம் இங்கு திசைகளே. நம் மனிதரில் ஏன் பிரிவுகள் எண்ணி பார்ப்போம் தோழரே. கங்கை என்ன வைகை என்ன எல்லாம் இங்கு நதிகளே, தெற்கே என்ன மேற்கே என்ன எல்லாம் இங்கு திசைகளே. சட்டம் என்றும் திட்டம் என்றும் தேனும் பாலும் ஓடும் என்று சொன்னார் அன்று காவியம். எல்லாம் பொய்யாய் போனது, எல்லாம் போஷமானது. ஏழை மேலும் ஏழையானான் எங்கும் வறுமை கோடுகள். கங்கை வைகை என்ன எல்லாம் இங்கு நதிகளே, தெற்கே என்ன மேற்கே என்ன எல்லாம் இங்கு திசைகளே. நம் மனிதரில் ஏன் பிரிவுகள் இதை எண்ணி பார்ப்போம் தோழரே. கங்கை என்ன வைகை என்ன எல்லாம் இங்கு நதிகளே, தெற்கே என்ன மேற்கே என்ன எல்லாம் இங்கு திசைகளே. பெருசு கடைக்காரங்க அவசர அவசரமா அவங்க சாமான எடுத்து உள்ள வைக்கிறாங்களே, என்ன விஷயம்? கடைசி வரைக்கும் அவங்க உங்க ஜாமான் அவங்கள்ட்ட பத்திரமா இருக்கணுமே, அந்த பயம்தான்.
யாருங்கிறது காவேரி, அவ்வளவு மோசமான பொண்ணு. ஆமா, நீ ஊருக்கு போச்சா? ஆமாங்க. அதான பார்த்தேன், பட்டணத்துல இருந்து 10:30 மணி பஸ் வரும், அப்ப பாரு காவேரி யாருன்னு புரியும். வழி விடுங்கடா, பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கல நகர, டேய் வாடா அந்த பக்கம், டேய் வாடா. என்னடா பசங்களா, எப்படி இருக்கீங்க? நகருங்கடா நகருங்கடா. என்னடா ஊர்ல உள்ள அக்கா வந்து இந்த குதி வைக்கிறீங்க? கத்திட்டு இருக்கா? மரியாதை லக்கேஜ் எல்லாம் எடுத்து கீழே போய் எது இறக்கி வைக்கிறதா? என்ன என்ன போட்டு நினைச்சுக்கிட்டியா? நானும் நீ வண்டியில ஏறல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னமோ மைசூர் மகாராணி பேத்தி மாதிரி நடந்துக்கிறேன். பொட்டி படிக்கலாம் தூக்கி வெளியேறிகிற, பொறுக்கிட்டு போனாதான் உனக்கு புத்தி வரும். சரி போடு போடு, பொறுக்கிக்கிறேன். என்ன தாயமா, இன்னைக்கு வர்றாள், அத கூட மறந்து சீட்டு விளையாண்டு போய் காய்த்து வாயா, அவளுக்கு வாய்க்கு வச்சு சமைச்சு பண்ணும்ல. என்ன ஒரு பரவேசி நினைச்சீங்க, அப்புறம் வச்சுக்கலாமா, முதல்ல பைய குடுங்க. என்ன சொல்ற, வலிக்கும் வலிக்கும் இருக்காதா? பின்ன எங்களை எல்லாம் பஸ்ல ஏத்திக்கிட்டு ஊருக்குள்ள கொண்டு போய் விடணும். ஊருக்குள்ள வீட்டுக்குள்ளேயே வண்டி விட்டுறேன். ஒரு நாள் இல்லாத அதிகமா இருக்கு. அங்க பாரியா, ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆமாயா, நம்ம ஊருக்குள்ள பஸ் எப்பயா வந்துச்சு? அதானே என்ன வயசு பொண்ணு வள்ளு வதக்குன்னு சாப்பிடாம போதும் போதும் குறைக்கிற, இப்ப நீ சாப்பிடுறியா? நான் ஊட்டி விடட்டா? நான் சாப்பிடுறேன், சாப்பிடுறேன்.
குமார் தான் இது என்ன இது கோலம்? காலேஜ்ல தான் மாறு வேஷ போட்டியில கலந்துட்டு அசத்துவீங்க, இது ஆடு மேய்க்கிற வேஷமா? இது வேஷம் இல்லீங்க, செய்யற தொழில். தொழிலா? பிஏ படிச்சுட்டு எதுக்கு இந்த ஆடு மேய்க்கணும்? பிஏ படிச்ச நீங்களே பசங்களோட ரயில் விடுறப்போ இது எவ்வளவோ மேல். எனக்கு இந்த ஊர்ல பொழுதே போறதில்ல, அதான் இப்படி பசங்களோட சேர்ந்து தமாஷா. ஏங்க, உங்க ஊர் இருக்கிற நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு இப்படி விளையாட தோணுதா? இந்த ஊர் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன இது பெரிய வார்த்தையில சொல்றீங்க? இவர் நம்ம ஊர் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாரு. நடந்தது என்னன்னா? என்ன நடந்துச்சு? வீட்டுக்கு கப்பலோட்டிய தமிழன் யார்? சிவாஜி கணேசன். அது சினிமாவுல கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார். அடடே, நம்ம பக்கத்து வீட்டு சின்ன பைய சிதம்பரம், அவனுக்கு ஒழுங்கா சைக்கிளே ஓட்ட தெரியாது, அவன் எப்ப சார் கப்பல் ஓட்டினா? சுதந்திரத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பள்ளிக்கூடத்துக்கு இப்படி யாரும் அரையும் குறையுமா வருவாங்க? நீ சொல்லி கொடுக்குற படிப்புக்கு இதுவே ஜாஸ்தியா? உன் பேர் என்னடா? வாழ் பார வரதன். ஊர் உருப்பிட்ட மாதிரிதான், போய் உக்காரு. என்னடா வரத ஒண்ணுக்கு போயிட்டான் சார்? பள்ளிக்கூடம் கூட பாக்காம எப்படி அசிங்கம் பண்றது? நேத்து வரைக்கும் எறும்பு ஒண்ணுக்கு பேஞ்சிட்டு இருந்தது, அதெல்லாம் கேட்க ஆள் இல்ல, இத மட்டும் பெருசா கேட்க வந்துட்டே. கொஞ்ச நேரத்துல காஞ்சிரியா? ஏண்டா வாத்தியா இருக்கிற மட்டு மரியாதை இல்லாம ரவுடித்தனமாவ பேசுற? நீட்டா கைய, நீட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை என் பண்ற பாரு. அங்க என்ன வேடிக்கை? எல்லாரும் பாடத்தை கவனிங்க. குறும்பு அதிகமா செஞ்சாங்க, சொல்லி சொல்லி பார்த்தேன் கேக்கல. அதுக்காக என் பையன் அடிக்க நீ யாரு? டேய் வரதா, என்னப்பா நீ அடிக்கிற அடியில அவன் படிச்ச படிப்பை மறந்து போனும். அடா வாங்க வாதியாரே, ஊருக்குள்ள வந்த உடனே மறுபடி எனக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையை கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி கால வந்து விழ வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்லையா? யோ சம்பாதிக்கணும் ஆசையா? ஒரு சாரை கேட்க ஆரம்பி, அதெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம். ஒரு சீட்டாட்ட கொட்டகை ஆரம்பி, ஏன்னே கேட்க மாட்டோம் போ. இல்ல, ரெண்டு வயசு பொண்ணுங்களை வர சொல்லி இருக்கா டான்ஸ் சொல்லு, கை தட்டி வரவேற்கிறோம், முடிஞ்சா நாங்களும் கலந்துக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு பள்ளிக்கூடம் தொடங்கினா பாத்துட்டு இருக்க நாங்க என்ன முட்டாளுகளா? நம்ம ஊருக்கு சாக்ரட்டிஸ் தேவையில்லடா ராஜா, கவர்ச்சியா சினகம் இதெல்லாம் காமிச்சு பச்சை பிள்ளைங்களோட மனசை மழுங்க அடிச்சுட்டா போதும். இத நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதாது வாதி, நேரா படிக்கிற குழந்தைங்க கிட்ட போய் படிச்சா உங்களுக்கும் ஏன் கதிதாண்டா? அதனால ஒரு தொழிற்கல்வி, ஒரு ஆடு மேய்க்கிறது, ஒரு மாடு மேய்க்கிறது, இதெல்லாம் கத்துக்கிறது எவ்வளவோ மேல. புரித மாதிரி எடுத்து சொல்றா ராஜா. ஏய் நீ வாங்க கூட அவர்கிட்ட. இந்த கம்ப எடுத்துட்டு போய் நல்ல ஆடு மாடுமே, பசி எடுத்தா தட்டை நீட்டு சோறு போடுவாங்க. போ. அடா 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 அடா, அம்மாவோட நல்ல மனசுக்கு அளவே கிடையாது. அந்த அம்மா கையில கொம்ப கொடுத்து ஆடு மாடு மேய்க்க போசனா வந்துறதா? வேற என்ன செய்யணுங்கிற காவேரி? நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டு போட வேண்டியதானே? போறது ரொம்ப சுலபம், ஆனா இருந்து சாதிக்கிறது தான் கஷ்டம். சாதிக்க போறீங்களா? ஏத அக்கா அக்கா, நம்ம ஊர்ல இருக்க சில விவசாயிங்க ஊர காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க எல்லாரும்? பஞ்சம் பொழிக்க போறோம். ஏன் இந்த ஊருக்கு என்ன குறைச்சல்? இன்னும் அந்த முதலாளியம்மா தலைக்கு 5 ரூபாய் கூலியா தராங்க. இந்த 5 ரூபாய் கூலிய வச்சுக்கிட்டு எப்படிமா பொழைக்க முடியும்? கூலிய வசதி கேட்டா அந்த அம்மா ஆளை வச்சு அடிக்க வராங்கம்மா. பாத்தியா காவேரி, விவசாய கூலியா ஆணுக்கு 25 ரூபாயும் பொண்ணுக்கு 20 ரூபாயும் கொடுக்க சொல்லி அரசாங்கத்துல சட்டமே இருக்கு. அந்த முதலாளியம்மா என்னடான்னா, அந்த அம்மா ஏன் குறை சொல்லணும்? ஒழுங்கா கூலி கொடுக்கலன்னா நாங்க வேலை செய்ய மாட்டோம், நீங்க போராடணும். உழைக்க குடியிற இவங்க கை உரிமைக்காக உயர மாட்டேங்குது. உயர வெப்பம் குக்கர்
ஏகப்பட்டு சொல்ல கொடுக்கறானே தெரியல அவனுக்கு. இப்ப என்ன பண்ணணும் சொல்ற? வாங்க வாங்க எல்லாரும் ஓடியாங்க. சின்ன பண்டைக்கு முதலாளி அம்மாவுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது வந்து பாருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எங்க ஊர்லயே வந்து புரட்சியாடா பண்ற புரட்சி பரவேசி பயல. ஏண்டா வாதி, பசங்களுக்கு பாடம் சொல்லி தரக்கூடாதுன்னு ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சா இந்த ஊர் ஜனங்களை கூலி அதிகமாக்கிய அளவுக்கு ஆளாக்கிருக்கல. இவன் ஆடு மாடு மேய்க்க விட்டது நம்ம தப்புங்க. நியாயமா இவனை கழுத மேய்க்க விட்டுக்கணும். கழுத இனிமே இந்த மாதிரி அதிக பிரசிக்கிரமா வேலை பண்ண சொல்லி கொடுத்த நீ ஊனம் ஆயிடுவ. உன் பேச்ச கேட்டு கோஷம் போடுறான இவன் எல்லாம் ஊமையாயிடுவா. ஜாக்கிரத போடா. ஏண்டா டேய் கூலி உயர்வாடா கேக்குற? கூலி உயர்வு தெரியாம தான் கேக்குறேன். எங்க அப்பனுக்காடா பிறந்த? எங்க வீட்டு பணத்தை கேக்குறதுக்கு? தோபாரா இவ்வளவு அருமையான ஜனங்களை கெடுத்து வச்சிருக்கான பாவி. டேய் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனிமே இவன் பேச்ச கேட்டு எவன அந்த கூலி உயர்வு வேணும்னு கேட்டீங்க. இவனையாவது வேஸ்டி அவுத்துக்கிட்டு சவுசரோட விட்டேன். உங்களை அது கூட இல்லாம விட்டுருவன். ஜாக்கிரத யோ கணக்கு ஐயா ஐயா வந்துட்டேன். பங்கச்சோ அந்த கட்டை விட்டு விட. ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாத்தியார ஒரு தனி மனுஷன் இப்படி அலங்கோலப்படுத்திருக்கான். மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். இத்தனை தடி பசங்களும் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கீங்க இல்ல? இந்த ஊர் எப்படியா உருப்பிடும்? கூலி உயர்வு கேளுங்கன்னு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு இப்படி ஒரு தண்டனை தேவைதானா? வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? சிட்டு வலையில மாட்டிக்கிட்டு புடவை கட்டிக்கங்க போங்கயா. கணக்கு யாரு அந்த புது தலைவி? நம்ம தாயம்மாவோட பொண்ணுங்க. யோ இந்த பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த அந்த புள்ளையா? அவன் தக்காளி பழம் மாதிரி வளர்ந்துருக்கா இல்ல? ஆமாங்கய்யா. கணக்கு நம்ம தோட்டத்து பங்களாவுல இந்த மாதிரி அழகான சிட்டு எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன பண்ண புரிஞ்சுக்கிட்டேன். யோ கணக்கு நிஜமாவ சொல்ற? சின்ன பண்ண என்ன சந்திக்கு துடிக்கிறாரா? இடுபடி அவுத்து போட்டு தாண்டவா? ஐயோ அசிங்கமா இருக்குமே. அப்ப துண்ட போட்டு தாண்டே. இல்ல நான் அவனை நம்புறேன். அம்மா சின்ன பண்ண எங்க சந்திக்கணும்? ஐயோ இதுக்கு நேரம் கட்டி வச்சிருக்கமே தோட்டத்து பங்களா அங்க உனக்கா காத்துக்கிட்டு இருப்பாரு. சின்ன பண்ணிய நானும் சந்திக்க துடியா துடிக்கிறான்னு சொல்றியா? துடிக்குதா காவேரி?
இவ்வளவு சீக்கிரத்துல என்ன தனியா சந்திக்க சம்மதிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தெரியுமா, ஊர்ல முக்கியமான புள்ளி ஆளு வேற வாட்ட சாட்டமா சினிமா வில்ல மாதிரி ஷோக்கா இருக்கீங்க. எங்க அம்மா வேற உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இவ்ளோ இருக்கிறப்ப நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அடியால விட்டு என்ன தூக்கிட்டு வர சொல்வீங்க? நீங்க நினைச்சதோ முடிக்காமலும் விட மாட்டீங்க. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சு என் வாழ்க்கை வீணாவறத விட காதும் காது வச்ச மாதிரி கப் சிப்புன்னு காரியத்தை முடிச்சுட்டா என் உடம்பும் நோவாது ஊருக்கும் தெரியாது. என்ன நான் சொல்றது சரிதான்? ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்கிய. ஏமா, நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். இங்க பார்த்தா சும்மா பாராட்டிட்ட போதுமா? வாழ்நாள் பூரா உங்க நினைப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுக்க கூடாதா? என்ன நினைக்க, கொண்டு வந்திருக்கேனே 5 பவுன் அப்படியே சொக்க தங்கம் வேணா உரைச்சு பாரு. இப்படி அடிக்கடி ஏதாவது குடுக்கறத விட மாசம் மாசம் ஒரு வரும்படி வர மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருங்க. ஐயாவுக்கு ஆசை வரும்போதெல்லாம் அப்பப்ப வந்துட்டு போக வசதியா இருக்கும். எனக்கும் வரும்படி கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் சகம் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன நான் சொல்றது? நீ அப்படி வரியா? அதுவும் வசதியாதான் போச்சு. அடுத்த தடவை நீ நம்ம வீட்டுக்கு வரும்போது பத்திரத்தோட பத்திரமா காத்துக்கிட்டு இருப்பேன். இப்போதைக்கு இந்த செயினை வச்சுக்க. பத்திரம் இந்த கண்ண ஒரு தூசி இருக்க மாதிரி இல்ல இல்லையா? உள்ள போய் துணி எல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா வெளியில போகும்போது துணி கசங்கி இருந்தா பாக்குறவங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்களா? விவரமான பொண்ணு. என்ன மாதிரி பெரிய புள்ளிங்க அனுசரிச்சு போறதுனாலதான் உன்ன மாதிரி சாதாரண நிலைமையில இருக்க பொண்ணுங்க பெரிய பெரிய இடத்தெல்லாம் பிடிக்க முடியுது. நாளைக்கே அப்படி இடத்த பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க. இதெல்லாம் வெளியே தெரியலாமா? அதுவும் வாஸ்தவன் தான். சீக்கிரம் துணி எல்லாம் அவுத்துட்டு பா. அவ்வளவு அவசரமா? ஒன்னொன்னா கழட்டி போடுறேன், கசங்காம மடிச்சு வைங்க. தாவணி அடுத்து என்னடா வரப்போது? தேர்தல் முடிவுக்கு காத்துட்டு இருக்க மாதிரி போச்சு நம்ம பொழப்பு. பாவாட, இந்த பாவாடைய மடிக்கிறதுல இவ்வளவு சுகம் இருக்குத. முக்கியமான ஐட்டம் வருது, எனக்கே கூச்சமா இருக்கு, அடக்கவே முடியலையே. நீ சொன்ன மாதிரியே சுருக்கம் இல்ல. சீக்கிரம் வா. என்ன வெக்கமா? அப்ப நான் வட்டா? நில்லுங்க. அப்படியே வந்தீங்கன்னா நான் அழுதுருவேன். பின்ன எப்படிதான் வரணும்ன்ற? நான் என் துணியெல்லாம் கழட்டி போட்ட மாதிரி நீங்களும் உங்க துணியெல்லாம் கழட்டி போட வேணுமா? ஆமா ஆமா, அதான் நான் முறை. நானும் உன்ன மாதிரி ஒன்னு ஒன்னா கழட்டி போடுறேன், புடிச்சுக்க. இந்தா புடி. நானே வரேன். கட்டி புடிச்சு விளையாட வேண்டிய நேரத்துல கண்ணாமூச்சி விளையாட சொல்றியே காவேரி. சரி, இப்ப நீ எது சொன்னாலும் நான் கேக்குறேன். மூடிக்கிட்டேன் வா. காவேரி, எவ்வளவு நேரம் தான் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறது? திறக்கட்டுமா? இப்ப கண்ணை திறந்து பாரியா. எங்க அவளை காணோம்? ஏண்டி அங்க பண்ணிக்கிற? என்னடி மந்திரமா காட்டுற? மந்திரம் இல்ல தந்திரம். உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே ஒரே மாதிரி இந்த 2 பாவடை நான் எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, உள்ள ஒரு துணி கூட கிடையாது, எல்லாத்தையும் கொண்டாந்து நான் வச்சிருக்கேன். அப்படியே அங்கேயே நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இந்தா நீ கொடுத்த 5 பவுன் தங்க சங்கிலி. ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற? மத்தவங்களை நீ குடும்பப்படுத்தல, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேணா? அதுக்காகத்தான். காவேரி, நான் யானை மாதிரி உன்னை பழி வாங்காம விடமாட்டேன்டி.
அப்படி ஒரு சக்தி உனக்கு இருந்தா எதுக்காக ஊர் ஊரா கோயில் கட்டி எல்லாரும் அங்க போய் கும்பிடுறாங்க? ஒன்னையில கும்பிடுவாங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம காவேரிக்கா ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மனுஷகரங்க வந்துருச்சு. மனுஷகரங்க? அப்புறம் என்னாச்சு? அது அக்கா பத்திரமா விரட்டிட்டு போய் நம்ம முதலாளி அம்மாவுக்கு சொந்தமான காட்டு பங்களா குள்ள அடைச்சி வச்சிருக்கு. என்னையா நான் என்ன டிக்கெட் போட்டு எக்ஸிபிஷன் நடத்துறேன் போயா? தம்பி எங்க உங்க துணிமணிங்க? அந்த மனுஷ குரங்க பறிச்சிருச்சு. அந்த குரங்க கொஞ்சம் வெளியே கூப்பிடுங்க பாக்கலாம். குரங்கா? என்னையா சொல்ற? காவேரி குளிக்கும் போது மனுஷ குரங்கு வந்துருச்சா, அதை பிடிச்சு இந்த பங்களாவுக்குள்ளதான் அரைச்சி வச்சிருக்காங்களா? அப்படின்னு யாரியா சொன்னா? காவேரியோட சுத்தர அந்த காலனியில் இருக்க வாண்டு பசங்க தான் சொன்னாங்க. காலனி பசங்களா? காவாலி பசங்க. ஐயோ தெரியாம திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? அதுவும் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு. ஐயோ விலகுங்க ஐயா, வெளியே விடுங்க ஐயா, நகருங்க ஐயா, நான் ஒருத்தன் வந்திருக்கேன்ல. சின்ன முதலாளி, என்ன இது அலங்கோலம்? முதல்ல கதவை துறையா? கதவா? ஐயோ பெரிய பூட்ட போட்டு பூட்டிருக்கானுங்களே. அந்த துண்டையாவது போடியா? துண்டா? ஏன் துண்டா? கைய நீட்டி கூட கேட்க முடியல. யோ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இங்க வாங்கய்யா, மரியாதையா இங்க வாங்கய்யா. இப்ப நான் பூட்ட உடைக்க போறேன். சின்ன பண்ண இருக்கிற நிலைமையில வெளியில வந்தார்னா உங்களை கடிச்சு கொதறி போடுவாரு, பிராண்டி போடுவாரு. மரியாதையா போயிருங்க, இல்ல சீக்கிரம் சௌரியம்னா நில்லுங்க. எப்படி சௌரியம்? கணக்கு எந்திரியா? என்ன சின்ன முதலாளி? உன் தட்டைய கொஞ்சம் கூட. தட்டையா? உங்களுக்கு இல்லாத தட்டையா? இத கொஞ்சம் புடிங்க. இந்தாங்க சட்டை, உங்களுக்கு சட்டை. இந்த கண்ணாடி போட்டுக்க. கொண்டாங்க. அந்த வேஷ்டியை கொஞ்சம் கூட. வேட்டியுமா? பின்ன உன் சின்ன முதலாளி ஆச்ச, ஊர்ல வேஷ்டி இல்லாம போனா எவனா மதிப்பானா? அதுவும் வார்த்தவன் தான். இந்தாங்க. என்ன சொன்ன நீ? அந்த காவேரி என்ன பார்க்க துடிச்சால? துடிச்ச மாதிரி தானே இருந்துச்சு. மாதிரியா? ஐயோ இப்ப அடிச்ச மாதிரி இருக்கா? அடிச்ச மாதிரியா? ஒரு பக்க காதே செவிடா போச்சுங்க. நீ பண்ண வேலைக்கு இன்னொன்னு கேக்குது இல்ல, அது போதும். நான் உள்ள இருக்கும் போது இது கூட இல்லாமல் இருந்தேன், நீ மட்டும் எப்படி? ஐயோ ஊருக்குள்ள எத்தனை பையன் என்ன பிறந்த மேனியா பார்த்தான், அத்தனை பையன் ஒன்னையும் பாக்கட்டும் போ. என்ன சொல்ல சொல்றேன்? நிர்வாணமா ரூமுக்குள்ள போட்டு முதலாளி மகம் பண்ணி இருக்கிற வேலைய அவனை போய் என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? இந்த பச்சை பொண்ண போட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியா? ஏன் முதலாளி அம்மா வயித்துல பிறந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி கெட்டனம் எல்லாம் வராதியா? அந்த புள்ள நினைச்சானா இவளை விட ஆயிரம் மடங்கு அழகிங்க நான் நீனு போட்டி பட்டு வந்திருப்பாளுங்க. இப்ப பொய் சொல்றா? அடிய அடிய, எந்த பொண்ணாவது இந்த விஷயத்துல பொய் சொல்லுமா? அப்படி பொய் சொன்னா யாருக்குடி அவமானம்? நம்ம பொண்ணுக்கு தானடி அவமானம்? அந்த பொறிக்கு பயல பத்தி தான் ஊரே காரி துப்புத. ஒரு வேலைக்காரியோட பொண்ணுன்னு கூட பாக்காம அஞ்சு பவுன் தங்கச்சந்திலியை காட்டி இவ ஆசையை தூண்டி இருக்கானே. இவனெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கு போய் நீ பறிச்சு பேசுற? ஆமா ஐயா, அந்த புள்ள பணக்கார விட்டு புள்ள, கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், நாம தான் ஒதுங்கி போய்க்கணும். ஓஹோ, ஏழையா பிறந்துட்டா பணக்காரங்களோட ஆசைக்கெல்லாம் சம்மதிக்கணுங்கிறியா? சரிதான், நிறுத்தி பாதையில பாம்பு கிடந்தா நிதிச்சுக்கிட்டா போறோம். ஒதுங்கி போறது இல்ல, அது மாதிரி ஒதுங்கி போய்க்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு ஒரு பொட்டச்சி ஆம்பளை கூட சரிசமமா போட்டி போட்டுக்கிட்டு அந்த புள்ளைய நிர்வாணமா நிக்க வச்சதும் இல்லாம ஊரை கூட்டி வேடிக்கை வர காட்டியிருக்கேன். ஏண்டி அவங்க நம்மள பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளால தாங்க முடியுமா? நல்லா இருக்குமா நீ சொல்றது? அவங்க பழி வாங்குவாங்க, அதுக்கு பயந்து நம்ம ஒதுங்கிக்கணும். அவங்க எது வேணாலும் செய்வாங்க, அதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கணும். இல்ல சகிச்சுக்கிட்டு தாண்டி போகணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை மானம் மரியாதை எல்லாம் காத்தோட போயிடும். இப்ப நீ மட்டும் என் மகளா பிறக்கலைன்னா இதுவரைக்கும் உன்னை விட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எப்பவோ உன்னை சீரழிச்சிருப்பாங்கடி. நான் அவங்க கால கையில விழுந்து மன்னிப்பு கேட்டதுனால முதலாளி அம்மாவும் மன்னிச்சுட்டாங்க, அந்த பிள்ளையும் நடந்ததெல்லாம் மறந்துருச்சு. இன்னொரு தடவை மட்டும் நீ அந்த பிள்ளைகிட்ட வாழ்க்கையில ஆட்டுனே மவளை உன்னை உயிரோட இந்த வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிட்டு தான் நீ மறுவேலை பாப்பேன். பிள்ளையாரப்பா,
நீ பிரம்மச்சாரி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறாதே. எப்படியாவது அந்த பங்கஜத்தை என்ன கல்யாணத்தை பண்ணி வைப்பா. கோவிந்து, யாரு பிள்ளையார கூப்பிடுறது? இல்ல, நான் தான். இங்க வாயே, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? இப்படி வாய் விட்டு ஏதாவது கேட்க மாட்டேன்னு நான் தவ கிடக்குறேன். இனி வெற்றி என் பக்கம்தான். இந்த வாரம் சண்டைக்கு போனப்போ வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அதனால அப்பனுக்கு நெத்திலி கருவாடும் எனக்கு பன்னீர் திராட்சையும் வாங்கிட்டு வந்து தெரியா? உனக்கு இல்லாமையா கோயில் உண்டியல பணத்தை போடுறத விட உனக்கு செலவு செய்யற நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உனக்கு எது வேணாலும் கேளு. ஒப்பன் குரங்கு கூட்டியிருக்கானே அந்த சோமாரி, அவனுக்கு ஒண்ணும் கேட்காத என்கிட்ட. எங்க அப்பனை பத்தி அப்படி சொல்லாதீங்க. அவர் இருக்கிறதுனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது. அவ்வளவு நல்லவரு. அரசை, அவனா நல்ல மனுஷன்? முதலாளி அம்மா வீட்டுல போய் கணக்கு எழுதி எழுதி பாவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கான். இப்பவே கையில வெள்ள வெள்ளையா இருக்கு. அனேமா அது அறிவு கட்டவன். அடுத்த உங்களை குறை சொல்றதை விட்டுட்டு காரியத்தை கவனிங்க. சந்தையே அள்ளிட்டு வரம் பாரு. இனிமே வேட்டி கட்டிட்டு வாங்க. சரி. ஏண்டா, காலனி பசங்க குளிக்கிறதுக்கு முதலாளியம்மா தோட்டத்து கிணறு தான் கிடைச்சதா? ஏன் இந்த கிணத்துல குளிச்சா அழுக்கு போதா? யோ பொட்டவனே, நீ குளிச்ச எத்தனை நாள் ஆச்சா? வந்து ரெண்டு முங்க முங்கிட்டு போறது. இதெல்லாம் இருங்கடா இருங்க, போயிட்டு வந்து நானே உங்களை குளிப்பாட்டுறேன். என்ன பண்ண எங்க ஆளையே காணா? கணக்கு இருக்கீங்களா? என்ன பண்ண, அன்னைக்கு தோட்டத்து பங்களாவில நீங்க துணி இல்லாம நின்னப்போ உங்களை மனுஷ குரங்குன்னு சொல்லி ஊரையே கூட்டி வேடிக்கை காமிச்சானுங்களே அந்த காலனி பசங்க, அவனுங்க நம்ம வீட்டு தோட்டத்து கிணத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கிணத்துல குடிக்கவே தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம், அங்கேயே குளிக்கிறானுங்களா? நம்ம கோமணத்துடைய பிச்சையா கேட்டு வாங்கி இடுப்புல துண்டா கட்டுற பயலுகளுக்கு அவ்வளவு திமரா. நான் யாருன்னு புரியாம விளையாடுறானுங்க. டேய் பேச்சு மொத்து. ஐயா, அந்த காலனி பசங்களுக்கு இதான் கடைசி குளியலா இருக்கணும். அவனுங்களுக்கு புது துணியை போத்தி வாக்கரசி போட்டு பார்ப்போம். என்னம்மா என்னம்மா பையனுக்கு என்னாச்சு? இவனை வைத்தியத்தை கொண்டு போக நான் இப்ப வரேன். எதிர்பாராத விதமா இந்த விபத்து நடந்து போச்சு. எங்க பசங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது? இவங்க குடும்பத்துக்கு என்ன நஷ்டஈடு கொடுக்கறதுன்னு முடிவு பண்றதுக்காதா இப்ப நாமெல்லாம் இங்க கூடியிருக்கோம்? என்னையா அது, முதலாளி அம்மாவோட ஆளுங்கதான் கரண்டை பாய்ச்சி பசங்களை கொண்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா வந்து உட்காந்து தீர்ப்பு சொல்றது எந்த விதத்திலயா நியாயம்? தோட்டத்து கணத்துல குளிச்சிட்டு இருந்த இந்த பசங்களை ஆள வச்சு கரண்ட பாச்சு நீங்க பண்ணிட்டதா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. என்ன சொல்றீங்க? விலாசமே தெரியாத ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கா, அந்த நம்பிக்கை வந்து இங்க நிக்கிறீங்களே. நம்ம பாரம்பரிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னையா விளையாடுறியா? ஊருக்குள்ள பெரிய மனுஷனா மட்டும் இருந்துட்டா போதாது, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஒரு பத்து அநியாயமா எத்தனை பசங்களை சாகடிச்சிருக்கீங்க?
இத போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? உங்க எல்லாரையும் உள்ள தள்ள விட மாட்டேன். இவங்களை ஆள வச்சு கொண்டு நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு, யாரையும் தப்ப விடாதீங்க. மிஸ்டர், இதுக்கு என்ன சொல்றேன்? அது சரியா? அந்த பொண்ணு சாட்சி இருக்குன்னு சொல்லுது. சாட்சியா? கூப்பிடு. என்னமா சுப்பிரமணி கூப்பிடு? அவன் எங்க இருக்கான்? என்ன சொல்றீங்க? பைத்தியத்தை பிடிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட போன பைத்தியமா பிடிச்சிருக்கு. அழகு சத்தம் கேட்டு நாங்க வந்து பார்த்த போது சுப்பிரமணி பொணமால கிடந்தா. இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதயா. உனக்கு தெரியுமோ தெரியாதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்களை பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்ன்றத உன் உடம்புல இருக்க காயங்களை பார்த்து உன் பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம். அடிங்க சின்னையா அடிங்க. அந்த சிறுக்கிய இந்த வயத்துல சம்மந்த குத்தத்துக்காக நான் எத்தனை அடி வாங்கினாலும் தகும். பொண்ணு செஞ்ச தப்புக்கு இவளை ஏண்டா போட்டு அடிக்கிற? போடா அந்த பக்கம். நீ சும்மாருமா, இவ பொண்ணு செய்யற எதையுமே இவளால தடுக்க முடியல. நீ மட்டும் ஏன் தடுக்கிற? உனக்கு நான் எப்படியோ அப்படிதான்டா தாயமா. எனக்கு இவ தான் பொண்ணுக்கு துரோகம் செஞ்சாலும் செய்வாள் தவிர எனக்கு மட்டும் செய்யவே மாட்டான். தாயமா, இந்த முரட்டு பையன் நடத்தைக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இப்ப நீ வீட்டுக்கு போ, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போமா. என்னமா நீ, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நீ தானே நடிக்க சொன்ன. போல தாயம்மா, இப்படி ஆயுசு பூரா ஓடி ஓடி உழைச்சதுக்காகவா அவங்க உனக்கு வரி வரியா கொடுத்திருக்கிறாங்க? ஒரு விவகாரத்துல எல்லாம் தலையிட போய்த்தானே எனக்கு இந்த நிலைமை. அம்மா, நீ பேசாம படுமா. எல்லா நிலைமைகளையும் நான் தலைகீழா மாத்தி காட்டுறேன். பயன்படுத்திருக்கீங்க. அப்போ போட்டி போடுறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? போட்டியா? உங்களை தோக்கடிச்சு உங்க ஆணவத்தை அடக்கி இந்த கிராமத்துல வாழ்ற ஏழை மக்களுக்கு உண்மையான சுதந்திர வெளிச்சத்தை காட்டுறதா முடிவு பண்ணிருக்கேன். என் கால கழுவர வேலைக்காரி மகளுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்க கூடாது. ஆமா, எங்க அம்மா உங்க வீட்டுல வேலை செய்யறாங்க, அதனால அவங்க வேலைக்காரி. நீங்க முதலாளி அம்மா, ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதி. எப்படியா நீங்க சேமா சம்பாரிச்சானீங்களா? ஆமா, அதெப்படி உங்க மாதிரி ஒரு சிலர் கிட்ட மட்டும் பணம் கோடி கோடியா குவியுது? உங்களை படைக்கும் போதே 1000-2000 ஏக்கரா நிலபுலன்களை உங்க மேல எழுதி வச்சாரா கடவுள்? இல்லையே. எப்படி தலைமுறை தலைமுறையா இல்லாத உங்க வயித்துல அடிச்சு ஏழைங்களை ஏமாத்தி சேர்த்து வச்ச சொத்து தானே இது? அதை வச்சுட்டு நீங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? என்னமோ நீங்க தான் இந்த ஊருக்கே படி இறக்குற மாதிரி இல்ல அதிகாரம் பண்றீங்க. இத பாருங்க, நான் உங்களை விட அதிகமா படிச்சவ, உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு வேலைக்காரியோட மக, எனக்கு உங்களை விட அதிகமா கொடுக்கறதுல எந்த வித தப்பும் இல்ல. அடினா இதடி, இப்படி நம்ம ஊர்ல கேள்வி கேட்க ஆளா போனதுனாலதான் அவனவன் கூனிக்குரிய கேள்விக்குரி மாதிரி ஆயிட்டாங்க. யோ, என்ன அதெல்லாம்? அம்மா, நீங்க எதுக்கு அந்த அல்பத்துக்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு? போயா பல்பா, இவர் பெரிய ராஜபுரம் வர கல்லால் அடிச்சிருவேன். ஏய், இந்த தேர்தல் மட்டும் முடியட்டும், உங்க கூட்டத்தையே ஒட்டு மொத்தமா இந்த ஊரை விட்டு விரட்டி போறோம். ஆமா, இவர் பெரிய டெல்லி சர்க்காரு, நாடு கடத்திடுவாரு. இங்க பாத்தியா, அது ஏன் பொண்ணியா? யோ, இப்ப எங்க கச்சு? வீட்டுக்குள்ளேயே பகைய வச்சிருக்கேன், ஜாக்கிரதை. யோ கணக்கு, இவ்வளவு துள்ற பொண்ணு தேர்தலிட்டாள்னா இந்த ஊரை விட்டே ஓடி போயிடும். போறானு கேளு. என்ன சவாலா? அதானே, அப்படிதான் வச்சுக்கேன்டி. ஓஹோ, ஒருவேளை மேலிடமே தோத்துட்டா ஊரை விட்டு ஓடிடுமா? சவால் சரியான இடி. அது எப்படி? எங்க முதலாளியம்மா என்ன உன்ன மாதிரி அண்ணக்காவடியா, இல்ல உங்க அம்மா மாதிரி வேலைக்காரியா? எந்த ஊர்ல வேணா போய் பொழைச்சிக்கிறதுக்கு? எங்க அம்மாவுக்கு உள்ளூர்லயே 10-15 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு, அவங்க எதுக்காக போகணும்? போக முடியாது, எதுக்கு சவால் விடணும்? சவால்னா ரெண்டு பேருக்கும் பொதுவுதான். சரி, தேர்தல்ல எங்க அம்மா தோத்துட்டாங்கன்னு வச்சுக்க. கணக்கு,
பேச்சுக்கு சொன்னமா ஒரு 1000 or 2000 தரோம், எடுத்துக்கிட்டு ஓடுங்க. நாங்க 4000 தரோம், நீங்க போறீங்க. சும்மா இருங்கண்ணா. ஐயா, நான் தோத்துட்டா ஊரை விட்டே போயிடணும், உங்க அம்மா தோத்துட்டா 1000 or 2000 கொடுத்து சரி கட்டிடுவீங்க. இவ்வளவுதானா உங்க யோகிதா? எச்சு வந்து துப்புனையா? அதான பாத்தேன். இனிமே நாம போட்டி போடுறது கௌரவம் இல்ல. அடுத்த எம்பி தேர்தல போட்டி போட்டு நேர டெல்லிக்கே போயிடலாம். காவேரி, எப்படியோ இந்த ஊரை பிடிச்ச சனிய தொலைய போகுது. யார பாத்தலாம் சனியா? இங்கிற இந்த ஊரை காப்பாத்த வந்த தேவத, எங்க அம்மா தெய்வம். தெய்வம்னா கோயில் வச்சுக்க முடியா? ஏன் தேர்தல் அம்மா இப்படி கொஞ்சம் வாங்க. எதுக்கியா? நீ வாங்கல, வாங்க சொல்றேன். காவேரி, நீ என்ன பாத்துக்கிட்டே இந்த கணக்க புள்ளையே இந்த அம்மா ஒரு நாளைக்கு கவுக்க போறான். இத பாருங்கம்மா, உள்ளூர்ல வேலை போகாத மாட்டத்தான் வெளியூர் சந்தைக்கு கொண்டு போவாங்க. நீங்க பாட்டுக்கு நிக்க முடியாம போயிரும். பாருங்க, அவளை எதிர்த்து தேர்தல் நின்னு அவளுக்கு டெபாசிட்டே இல்லாம பண்ணி அவளை இந்த ஊரை விட்டே விரட்டணும். இத பாத்துட்டு இந்த 20 வருஷத்துக்கு ஒரு பய உங்களை எதிர்த்து தேர்தல் நிக்க கூடாது. அதெல்லாம் சரிதாயா? அதுக்காக நாம என்ன பண்றே கட்ட முடியும்? நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. அங்கே சூசல் பேசுதே வாங்கயா. என்னையா, உங்க அம்மா தேர்தல் எடுத்து வாபஸ் வர முடிவு பண்ணிட்டாங்களா? எதுக்கு? தேர்தல் பையன் வந்திருக்கோம். யாருக்கு? எங்க அம்மா. வேற என்ன வாயா கேக்குற? உங்க அம்மா மட்டும் சொல்லியா அண்ணா? இது பாருங்க, இந்த அம்மா எங்க அம்மாவ வாய்க்கு வாய் வேலைக்காரி வேலைக்காரி இலக்காரமா பேசுறாங்க. இவங்க பையன் எங்க அம்மாவை போட்டு கண்ணா பின்னா அடிக்கிறாரு. அதனால பந்தயம் சம்மதமா? அடின்னா இது அடி, நேத்தி அடி. என்ன நீ சொல்றத பார்த்தா பண்ணையார் பையனை உனக்கு கட்டி கொடுக்கணும் சொல்றியா? கேட்டா என்ன தப்பு? இந்த பந்தயத்துல ஜெயிச்சு அந்த ஆளை மாப்பிள்ளையாக்கி எங்க அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்கணும். அப்பதான் என் கோபமும் குறையும், என் மனசு சாந்தி அடையும். சவால்னா இதுதான் சவால். இப்பதான் வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்னைய சொல்றேன் அம்மா, ஒருவேளை நீங்க தேர்தல்ல தோத்துட்டா அவ பஞ்சாயத்து போட்டு தலைவி ஆயிடுவா. ஆனா பந்தயம் எப்படி உங்க வீட்டு மருமகள் ஆயிடுவா. நம்ம வீட்டுக்கு தானே வந்தாங்கன்னு சும்மா விட்டுருவோமா? இப்போதைக்கு தாயம்மா மட்டும்தான் வேலைக்காரி. தாலி கட்டி இவளையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டா மகளும் வேலைக்காரி ஆயிடுவானே. இதை புரிஞ்சிக்காம மூதேவிங்க பந்தயம் கட்டுறானுங்க. இன்னும் என்னம்மா யோசனை? சரின்னு சொல்லுங்கம்மா. காவேரி, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவம்மா. அம்மாவை பெரும்பால் அடிச்சு அவனை அவமானப்படுத்த இதான்ப்பா நல்ல வழி. ஐயோ வேண்டாமா, உன்னோட வாழ்க்கை பாழாயிடுமா? இல்லப்பா, பழிக்கு பழி வாங்கணும், அதான் என் லட்சியமே. என்னம்மா எங்க காவேரியோட சவாலை ஏத்துக்கிறீங்களா? மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். நீங்களும் எப்படியா? உங்க அம்மா பாண்டு பத்திரத்துல எழுதி கையெழுத்து போடணும். அதெல்லாம் முடியாது. ஏன் கோயிந்தா, நான் வாயால் சொன்ன போதாதா? ஐயோ, உங்க வாய நம்பவே மாட்டேனே. ஏயா, ஏற்கனவே இந்த வாயை வச்சுதான் பண்ணையார மயக்கி ஊருக்குள்ள வந்தீங்க. உங்களை பத்தி தெரியாதாக்கோ? பல சொல்ல கேடாதையா? அப்பதான் 4 பேரும் தெரிய. அதெல்லாம் எங்க அம்மா கையெழுத்து போடுவாங்க. யோ கணக்கு, என்னையா சொல்ற? நீங்க சும்மா இருங்கம்மா, எனக்கு இருக்கிறது ஆளாக ரத்தம், அந்த ரத்தமும் கொதிக்குது. என்ன குரூப்? பி குரூப். அதான் அந்த அம்மா கூட இருக்க. பையன் பேசினபடி ஒப்பந்தம் எழுதியாச்சு, ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. அனுப்பி படிக்க வச்சாங்க தாயம்மா, ஆயின்னு சொல்ல நான் தயாரா இல்ல. நாயா பிறந்திருந்தா தான் நந்தியோட இருந்திருக்குமே. இது பேய், பேய். அதனாலதான் பெத்தோ வயித்துல எட்டி உதைக்கிற மாதிரி நமக்கு தெய்வமா இருக்கிற முதலாளியம்மாவையே எதிர்த்து தேர்தல நிக்க போகுது. அவேரி, உங்க அம்மா சொல்றதுதான் உண்மையா? உண்மையாவா? ஊர் மத்தியில நின்னு சவால் விட்டுட்டு வந்திருக்காயா? நான் எதிர்த்து நின்னா மட்டும் இவங்க முதலாளியம்மா தோத்து போயிடுவாங்களா? கண்ட நாய் கிட்ட தோத்து போற பரம்பரையாது. எதிர்த்து போட்டி போடுற பேய் பிசாசுங்கதான் தோத்து போய் துண்ட கன துணிய கனமுன்னு ஊரை விட்டே ஓட போகுது. அந்த நம்பிக்கைதான் பெருசா இருக்குல்ல, அப்புறம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? ரொம்ப கருத்தோட பேசி என்ன யாரும் மடக்கிட்டதான் நினைக்க வேண்டாம். நான் படிக்காத தற்கொலைதான், அதுக்காக ஒண்ணுமே தெரியாத வாத்து மடச்சு இல்ல. வாத்து இல்ல, கிளிப்புள்ள. முதலாளி அம்மா சொல்றத திருப்பி சொல்ற கிளிப்புள்ள. என்னது கிளி? அப்பா, சுத்தி வளைக்காம என்ன நினைக்கிறாங்கிறத புரியும்படியா சொல்ல சொல்லுங்க. ஓஹோ, நாங்க புரியாம பேசுறோமோ? சரிங்க, புரியும்படியாவே சொல்றோம். ஒண்ணு, இந்த தேர்தல் இருந்து இவ உடனடியா விலகிக்கணும். மன்னனைய வாங்கிட்டு வந்து என் தலையில ஊத்தி என்ன கொடுத்துட சொல்லுங்கப்பா. அப்போ
நீ தேர்தல நிக்கிறதா முடிவே பண்ணிட்டியா? ஆமா. ஓ, இதுதான் உன் முடிவுன்னா இப்பவே இந்த வீடு ரெண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னையிலிருந்து என் கையால உனக்கு சோறு வடிச்சு போட மாட்டேன். சோறு என்ன சோறு, பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டேன். எங்களுக்கு சமைக்க தெரியாதா இல்ல தண்ணி எடுக்க தெரியாதா? தெரியுமே தெரியுமே, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அதனால தானே இந்த ஆட்டம் ஆடுறீங்க. இருக்கட்டும் டே, இருக்கட்டும். என் முடிவை நல்லா தெரிஞ்சுக்க. இந்த தேர்தல்ல என் முதலாளி அம்மாவை ஜெயிக்க வச்சுட்டு தாண்டி நான் மறுவேலை பாப்பேன். அப்படியா? அப்படித்தான். இந்த தேர்தல்ல உங்க முதலாளி அம்மாவை தோக்கடிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. சவாலுக்கு எதிர் சவால் விட்டு ஜெயிச்ச மங்கம்மா வயிற்று பேசிடு இந்த தாயம்மா. இந்த தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். பாயண்டி பாயும், பதுங்கித்தானே பாயும். பதுங்கும் போதே கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி அமுக்கி விடுறேன். பாக்கலாமா? பாக்கலாம். பாக்கலாமா? பாக்கலாண்டி. முதலாளியம்மோட மகன் பட்டணத்துல இருந்து ஆளுங்களை கூட்டு வந்து ஓட்டு கேட்டு பணம் கொடுத்துட்டு இருக்கானே. சாராயத்தை ஊத்தி கொடுத்து ஊர் பூரா ஒரே கசம் சாவா இருக்கு. அண்ணே சண்முகண்ணே, நம்ம பரம்பரைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 50-60 ஓட்டோட இந்த செத்த ஓட்ட கவர பண்ணி நமக்கே தள்ளுங்க. இந்தாங்க என்ன
தலையாண்டா, இதுகளை எல்லாம் தலைவின்னு சொல்லி கூப்பிட்டா அப்புறம் உண்மையான தலைவியே என்னடா சொல்லி கூப்பிடுவானுங்க? உங்க அம்மாக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? நமது சின்னம் வந்தவடாரி எடுத்து சொன்னா நாரி கூடுந்தோ. Thank you.
அடியே சிரிக்கி மகளே, தேர்தல்ல ஜெயிச்சுட்டோங்கிற திமிர்ல ஊரை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையாடி கேட்க வந்திருக்கே, தராதரம் தெரியாத கழுத. புளியஞ்சேரி பஞ்சாயத்தின் புதிய தலைவி காவேரி! 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 கொஞ்சம் இருங்க, எல்லாருமா இவ்வளவு நேரமா கோஷம் போட்டுட்டு நிக்கிறோம், மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எட்டியே பாக்கலையே. அதானே, கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத குடும்பமா இருக்குதே. கல்யாண மாணவர்கள்தான் காவேரி பஞ்சாயத்து தலைவியா பதவி ஏத்துக்குவாங்கன்னு யாராவது போய் சொல்லுங்களேன். என்ன போய் சொல்றது, அவங்க என்னமோ மாப்பிள்ளைய உள்ள வச்சுட்டு வேடிக்கை பண்றாங்க. அனுப்புங்க மாப்பிள்ளை. பஞ்சாயத்து முன்னாடி கையெழுத்து போட்டிருக்கேன்டா, இப்ப போய் இப்படி சொன்னா எப்படி? ஆமா பொல்லாத பஞ்சாயத்து, ஊர்ல நம்மள எழுத்து பேச எவமா இருக்கா? எழுதுன பத்திரத்தை தலைய மூணு சுத்தி சுத்தி தனியா சசிய கட்டிக்கிட்டு என்னால குடும்பம் நடத்தவே முடியாது. அப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னா ஊர்ல எவனாவது ஆடு மாடு மேய்க்க இருப்பான், அவனுக்கு போய் கட்டி வை. அந்த திமிர் எடுத்தவருக்கு அதுதான் சரியான தண்டனை. வாசு பாத்தாயம்மா, இத்தனை நாளா நான் உன்னை அம்மா ஸ்தானத்துல வச்சிருந்தேன், இப்போ நீ எனக்கு சம்பந்தியாக போற. ஐயா அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, இந்த வேலைக்கார நாய்க்கு அந்த மாதிரி அற்புதமான ஆசை எல்லாம் கனவுல கூட வராதுமா. இந்த ஊரு சனங்கதான் உங்க அருமை பெருமை தெரியாம கண்ட கண்ட கல் சடங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க, அதுக்காக உங்க கௌரவம் குறைஞ்சு போக என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சம்மதிக்க மாட்டேம்மா. தாயம்மா, ஓ மகதான் ஊரை கூட்டிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காளே, இப்பவே அந்த கல் சட நாய இந்த ஊரை விட்டு விரக்கிட்டு தாமா மறு வேலை பாப்பேன். இரு தாயம்மா, ஆத்திரப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. ஊருக்காரங்க ஏன் மேல இருக்கிற ஆத்திரத்தை உன் மக மூலமா தீர்த்துக்க பாக்குறாங்க. நீ போய் அவளை கண்டிச்சனா வீணா அவனுக்கு கோவப்படுவானுங்க, விவகாரம் பெருசாயிடும். அதுக்காக அந்த சிரிக்கு செய்யறதுக்கெல்லாம் தலையாட்டணுமா? வேண்டாம், உன் புருஷனையும் உன் பொண்ணையும் அந்த அறைக்கு நான் வர சொல்றேன், நீ போய் பேசி எப்படியாவது பிரச்சனையை தீர்த்து வச்சிருத்தாயம்மா. இந்த இக்கட்டுல நீ என்ன காப்பாத்துறதுக்கு பொண்ணை தவிர எனக்கு வேற வழியே இல்ல தாயம்மா. ஐயோ அம்மா, ஐயம்மா, ஐயோ ஐயோ. அடி பாவி மகளே, எங்கேந்திரி வந்தது உனக்கு இவ்வளவு தைரியம்? இத்தனை வருஷமா கலங்காத என் தெய்வத்தோட மனசையே கலக்கி புட்டியே. இருடி உன்ன நான் பேசிக்கிறேன். என்ன தாயம்மா, எங்களை கூப்பிட்டு விட்டியாம, என்ன விஷயம்? இந்த பாரியா, மரியாதையா இப்பவே உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வீடு போய் சேர்ந்தா அம்மா பொண்ணுங்கிற உறவாவது நீடிக்கும். இல்ல அப்பா, அதே பழைய பல்லவிய கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, வேற ஏதாவது புதுசா இருந்தா சொல்ல சொல்லுங்க. சொல்றேயா, இந்த ஊர் இழுச்சவா எனக்கு ஓட்டு போட்டதுனால உன் பொண்ணு பஞ்சாயத்து போர்டுக்கு வேணா தலைவியா இருக்கலாம், ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவ இந்த வீட்டு மருமகளா மட்டும் ஆகவே முடியாது. வேணா, அதுக்கு பதிலா அந்த திமிர் பிடிச்ச முதலாளி அம்மாவையும் அவன் மகனையும் ஊரார் முன்னால நின்னு எங்க அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அப்ப நான் போயிடுறேன். என்னடி சொன்னேன், உன்ன ரெண்டா கிழிச்சு போட்டுடுவடி. யார பாத்து மன்னிப்பு கேட்க சொல்ற? போகாத ஊருக்கு வழி சொல்றியா? ஏண்டி பண்ணையார் பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு இப்படி ஒரு புது கதையா? ஆஹா, பெரிய பண்ணையார் வீட்டு புள்ள, குணத்துல ராம, கொள்கையில ஹரிச்சந்திர, அழகில இந்திர சந்திர, இவரை கட்டிக்கு நாங்க அலையிருமாக்கோ. ஏன்பா தெரியாம தான் கேக்குறேன், சொல்றத செய்ய முடியாதவங்க எதுக்காக பதையும் கட்டணும்? அதானே அடியே, உன் கல்யாண விஷயத்திலாவது என் பேச்ச நீ கேப்பேன்னு நினைச்சுதாண்டி நான் உன்ன கூப்பிட்டேன். ஆனா நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடி, இனிமே நீ என்ன அம்மானு கூட கூப்பிட கூடாது, நான் செத்தா என் புலத்தை கூட நீ பாக்க கூடாது. போடி, பெத்த வயிற எரிய வச்சுட்டு நீ எதை சாதிக்க பொறிய பாக்குற? போ சாதிச்சுக்க. அதனைய உள்ள கூட்டி போய் தனியா பேச வேண்டியிருக்கு. அதானே கல்யாணம்னா ஊர் மத்தியில நடக்க வேண்டியதானே? மாப்பிளைய வெளியே அனுப்புறீங்களா இல்ல உள்ள வந்து நாங்க தூக்கிட்டு வரட்டுமா? டேய் தர்தரகடா, ஏண்டா கூச்சல் போடுறீங்க? பொண்ண மனமேடையில உட்கார வைங்க, மாப்பிளைய ரெண்டு நிமிஷத்துல அனுப்பிச்சு வைக்கிறேன். படிக்க தெரியாத பரதேசி பயல்களுக்கு வாய் கொழுப்பு மட்டும் ரொம்ப அதிகமா போச்சு. நீயே சொல்லு,
காவேரி தேர்தல்ல ஜெயிச்சுட்டா பண்ணையார் மகனை கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு தானே எழுதிருக்கு. அதுக்கு சம்மதிச்சு தானே நான் கையெழுத்துட்டேன். என்னையா முடிக்கிற சொல்லியா? ஆமா. ஏயா இங்க உட்கார்ந்துருக்கிறது ஓடி போன பண்ணையாரோட மூத்ததாரத்து பையன். மூத்தவன் இருக்கும்போது சின்னவனுக்கு கட்டி கொடுக்கறது என்னையா இது நியாயம்? அதனாலதான் மூத்தவனை மனமேடையில உட்கார வச்சிருக்கேன். இஷ்டம் இருந்தா கட்டிக்கங்க, இல்லனா ஊரை விட்டே ஓடுங்க. ஒரு அம்மாஞ்சி பயல எம்பொண்ணு தலையில கட்டி வைக்க பாக்குறியா? அம்மா வைத்தியம் ஆம்பளன் சொல்றதுக்கு ஏதாவது லட்சணம் இருக்காயா உன் மூஞ்சில? இவனை கட்டிக்கிட்டா காவேரி கட்டில் போட முடியாது, தொட்டில் தான் போட முடியும். கையாலாகாத ஒரு பொட்ட பயலுக்கும் ஒண்ணு கட்டி வச்சு அவளோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல கல்யாணத்தை நிறுத்துக்கையா. அப்புறம் என்ன, தம்பி கடப்பாறைய வளைச்சு தான் ஒரு ஆம்பளைங்கிறது நிரூபிச்சிருச்சு. இப்ப என்ன கல்யாணம் நடக்க போதா இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. காவேரி ஏதோ ஒரு விதத்துல உனக்கு நல்லதா நடந்திருக்கு. எழுந்துச்சு வாமா, எழுந்துருமா. இதோ பாரு என்ன கட்டிக்கலாம். எல்லாரும் என்ன சவுக்கால அடிப்பாங்க. ராத்திரி பூரா இருட்டறையில அடைச்சு வச்சு வாய்க்குள்ள மருந்தெல்லாம் ஊத்துவாங்க. எனக்கு சோறு போட மாட்டாங்க, களிதான் போடுவாங்க. ராத்திரி பூரா இப்படி புடிச்சு வச்சு என்ன தூங்க விட மாட்டாங்க. நீ பைத்தியம், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி சவுக்கார் அடிப்பாங்க. பாக்கிறதுக்கு நல்ல பொண்ணு மாதிரி தெரியல. செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க, என்னை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடு. இவங்க கிட்ட என்ன காப்பாத்து. ஐயரே மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து இவர் கையில கொடுங்க. கடுத்துல கட்டுங்கோ. கட்டி மேடம், கட்டி மேடம். அந்த அண்ணக்காவடி அந்த அறுக்கு இருக்குன்னு கட்டி வச்ச, அதனால எல்லா நஷ்டமும் என் தலையில விழுன்றதே நீ புரிஞ்சுக்கலையே. அதனால உனக்கு என்னடா நஷ்டம்? நஷ்டம் தான், ஓடி போனான் அந்த கிழம். அதான் உன்ன ரெண்டாம் தானமா கட்டிக்கிட்டான இந்த பண்ணையாரு. முக்கால் பாக சொத்தையும் அந்த அறுக்கு இருக்க மேல எழுதி வச்சிருக்கான்றது நீ மறந்துட்டு பேசுற. இதுக்கு பதில் நான் சொன்னா நீ நம்புவியா இல்ல சாட்சியே வந்து சொல்லணுமா? நீங்க சொன்னால கூட்டி வந்துட்டேன். ம், பாசு வாடா என் பின்னாடி. வணக்கம்மா. ம், பாசு வாங்க. வணக்கம் தம்பி. இவர் யாருன்னு உனக்கு தெரியுதா? இவர் தான் உங்க அப்பாவுடைய மூத்ததாரத்து பையனுக்கு வைத்தியம் பார்த்தவர். வைத்தியரையா, நீங்க எப்படி அந்த துரைக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னு இவங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி, பண்ணையார் ஓடி போன அதிர்ச்சியில மயக்கம் அடைஞ்ச உங்க அண்ணனை எங்கிட்ட வைத்தியம் பண்ண கொண்டு வந்தாங்க. நான் அவரை குணப்படுத்துறதுக்காக மருந்து கொடுக்கல, அம்மாவோட ஆசைப்படி அணு அணுவா அவரை கொல்றதுக்கு தான் மருந்து கொடுத்தேன். ஆனா நான் கொடுத்த அந்த மருந்து அவரை கொல்லாம வைத்தியம் ஆக்கிடுச்சு. அந்த மருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளையே க்ளோஸ் பண்ணிடும். ஏயா நீலாம் ஊருக்குள்ள பெரிய மனுஷன், வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல. வாங்க வாங்க. என்ன சித்தோட்டு மாப்பிள்ள மாதிரி சிக்கனு வரீங்க? அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மொய் பணத்தெல்லாம் எப்படி செலவழிக்கிறேன்னா? போங்கண்ணா, உங்களுக்கு எல்லாமே கிண்டல் தான். இன்னைக்கு மொத ராத்திரி என்ன செய்யறதுன்னு தெரியலண்ணா. வச்சு படிச்சுவன், இங்க வா சொல்லி தர. கடன் வாங்கறத கொடுக்க முடியல, அது என்ன 64 எனக்கு 69. அப்ப நீங்களே சொல்லுங்கண்ணா. உன் வீட்டுக்காரி செம்புல பால் கொண்டு வருவா, நீ அவளை எப்படி கூப்பிடுவ? இப்படி வா அப்படி கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டா வீட்டுக்காரி வரமாட்டா, வேலைக்காரி தான் வருவா. அவளை மெதுவா கூப்பிட்டு
உட்கார வச்சு நான் சொன்னது புரிஞ்சதா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் பெருமாள் கோயில் மாடு மாதிரி தலையாட்டு. மாப்பிள முதல் ராத்திரி போகும்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்கிற மாதிரி போகணும். புண்ணுதான் வரும். அப்புறம் பாரு, பணத்துல பட்டம் விடுறது மாதிரி சும்மா ஜல்லு 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 போயிட்டே இருப்ப. என்ன புரிஞ்சதா? இது இல்ல, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நம்ம சந்ததி பெருகணும் நினைச்சுக்கிட்டு அவளை சந்தோஷமா சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பிச்சு வைக்க வேண்டியதவ உன் கடமை இல்லையா? ஆமா ஐயா, பெருசா பரிசம் போட்டு பந்தல்ல நடந்த கல்யாணம் பாரு. நான் இடுப்புல ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஜிங்கி ஜிங்கின்னு ஆடுறதுக்கு, பந்தயம் போட்டு பஞ்சாயத்துல நடந்த கல்யாணம் தானே போய்யா? அது இல்ல தாயம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இவளை பெற்றதுக்கே நான் எதுக்காக பெற்றேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு சந்ததி வேற பெருகணுமாக்கும். எதுக்குயா நமக்கு படி எடுக்கிற நல்லவங்களை எல்லாம் அவமானப்படுத்தி ஊரை விட்டு விரட்டுறதுக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல. நான் செத்ததுக்கு அவ நடத்தின கருமாதி. வாய மூடி, இதுக்கு மேல ஏதாவது பேசினா என்னையா? என்ன ஐயோ ஐயோ, பெத்த பாசத்தை விட நந்தியும் விசுவாசம் தான் பெருசுன்னு நினைக்கிற ஒரு பைத்தியக்கார பொம்பளை இப்ப தாண்டி பாக்குறேன். தாயம்மா, முதல்ல ஒரு நல்ல தாயால் நடந்துக்கோ, அப்புறம் ஒரு நல்ல வேலைக்காரியால் நடந்துக்கலாம். இப்ப என்ன என்ன பண்ணணுங்கிற? முதல்ல தொம்புல பால் எடுத்துட்டு போய் உன் பொண்ண ரூமுக்குள்ள அனுப்பிச்சு வைடி. இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். உனக்கு உன் பொண்ணுதான் வேணும்னா நீ தொம்புல பால் எடுத்து போய் கொடு. போ, சரிதான் போ. ரொம்ப பெருசா இது பண்ணிக்கிறிய. நீ பாலை கொண்டு போய் கொடுக்கலன்னா என் பொண்ணுக்கு முதல் இரவு நடக்காது நினைச்சியோ? நானே பாலை கொண்டு போய் கொடுத்து ரூமுக்குள்ள அனுப்பிச்சு வைக்கிறேன். அஞ்சுகம் பேசும் செந்தமி நான் கேட்டேன். என்னில் வாழும் ஜீவனே, இன்பம் என்னும் ராகமே. Thank you.
பார்வையில் தோன்றும் அழகின் சிரிப்பே. கட்டிலில் நாளும் கவியரங்கேறும் இளமை நினைவே நலந்தானோ என்னில் வாழும் ஜீவனீகோ இன்பம் என்னும் ராகமே. ஒரு வானக சொர்க்கம் காலடியோரம் வந்ததை நான் பார்த்தேன். கொஞ்சிடும் நேரம் அஞ்சுகம் பேசும் செந்தமிழ் நான் கேட்டேன். என்னில் வாழும் ஐயோ, இவ்வளவு நேரம் நான் கனவா கண்டேன். ஐயோ, நான் பார்க்கலன்னு கோவிச்சுக்கிட்டு போய் தரையில படுத்துருப்பா. ஏய், இந்தா எந்திரி எந்திரி. என்ன வேணும்? என்ன நீ, நான் பாட்டுக்கு உனக்காக உள்ள அங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு இங்க தனியா வந்து படுத்துக்கிட்டு இருக்க, உள்ள வா. எதுக்கு நான் உள்ள வரணும்? நீ வந்து எனக்கு பால் கொடுக்கணும், அப்புறம் கால விழணும், அப்புறம் நான் உன் தோல் மேல கை வச்சு உட்கார வச்சு கட்டி பிடிக்கணும். ஐயோ, அது ஒண்ணுதான் குறைச்சு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ஐயோ, நல்ல புருஷ பொண்டாட்டி பேர் கூட தெரியாம என் பேரு காவேரி. ஐ, காவேரி. காவேரி காவேரி. இந்தாங்க முதல்ல கையெடுங்க. என் அனுமதி இல்லாம என்ன தொட்டிங்க, எனக்கு கெட்டு கோவம் வரும். தொடாம ஒண்ணு எப்படி கட்டி பிடிக்க முடியும், எப்படி முத்தம் கொடுக்க முடியும், உன் கால என் கால வச்சு எப்படி தேய்க்க முடியும், அப்புறம் புடவை எல்லாம் நிறுத்துங்க. எப்படி நிறுத்த முடியும்? இதெல்லாம் முதல் ராத்திரி நான் செய்யாம போய் படுத்துட்டா எல்லாரும் என்ன கையால் ஆகாதவன்னு கேலி பண்ணுவாங்க. இது பாருங்க, இதெல்லாம் ராத்திரில ஏன் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, பகல்ல நடந்தா எல்லாரும் வேடிக்கைப்பாங்க. அதான் அது இல்லங்க, பகல்ல ஒரு ஆம்பளை செய்ய வேண்டிய கடமைங்க எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா தான் ராத்திரி இது உங்களுக்கு பரிசா கிடைக்கும். இப்ப நீ இதெல்லாம் கூட நாளைக்குல அதெல்லாம் நான் செய்யறேன். என்ன, இப்ப நீங்க உள்ள போய் படுக்கலனா நான் வாசல்ல போய் படுத்துருவேன். நான் உன்னை நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், நீயும் என் சித்தி மாதிரி கொடுமைக்காரியா இருக்கிய. நானும் அவங்கள போல உங்களுக்கு சூடு வைக்கணுங்கிறீங்களா? முதல்ல உள்ள போய் படுங்க. சிப்போ, உன் கூட நான் பேச மாட்டேன். உன் பேச்சு கா கா. யப்பா, உனக்கும் கா. ஆனு வாய பொழந்து உண்மைய கைய விட்டு வெளியேற்றாங்க. அன்னைக்கு நான் சொன்னேன் அவன் ரொம்ப ஆபத்தானவன். யார் கேட்டீங்க என் பேச்ச? இனி அவளை பயப்படாது, கொஞ்சம் அனுசரணையா தான் போனோம். நீ சொல்றத பார்த்தா என்னைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாம குற்ற வழி சொல்ல சொல்ல போல இருக்க. ஏறக்குறைய அப்படித்தான். ஆனா ஒரு சின்ன மாறுது சொல்லுறது, நீ இல்ல பேராய். எடுபுடிங்க கையில விலங்க மாட்டி உங்க முதலாளி அம்மா போலீஸையும் சட்டத்தையும் ஏமாத்திடலாம், ஆனா சத்தியத்தையும் தர்மத்தையும் அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. இப்ப நீங்க பழத்தை வச்சு சாதிச்சிட்டீங்க, ஆனா நான் இதே ஊர் ஜனங்களை வச்சு உங்க முதலாளி அம்மாவை ஓட ஓட விரட்டி காட்டுறேன். என்ன பண்ற, என்ன மாப்பிள, அம்மனிய சுத்தாம என்ன அரசமரத்தை சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது நாகதோஷமா? உங்க மேல நான் கோபமா இருக்கேன். ஏன் மாப்பிள, நீங்க தானே அலங்கானூர்ல மாடு பிடிக்கிற மாதிரி முதலருக்கு போன்னு சொன்னீங்க, அங்க போனா அவ என்ன தொட கூட விடல. மாப்பிள, முதல் ராத்திரில அப்படிதான் எசக விசகா இருக்கும், போவோம் சரியா போயிடும். எங்க சரியா போயிடும், அவதான் என்ன கிட்ட கூட நெருங்கவில்லையே. மாப்பிள, முதல் ராத்திரிலேயே பொண்டாத்திட்டு அடி நின்றவங்க 1000 பேர் இருக்காங்க. ஏன், நீங்க தின்னீங்களா? பழசெல்லாம் கிளறாதப்பா, நீ என்னமோ விரட்டினதுக்கு இப்படி கோவிச்சுக்கிறீங்க.
இன்னைக்குறாலும் நாளை சரியா போயிடும். எப்படி சரியாயிடும்? அவதான் என்ன தோட விடலையே. என்னடா இது, காவேரி தண்ணிக்கு தான் தகராறா, காவேரிக்கும் தகராறா? அண்ணா பால் கூட குடிக்க விடல. அவன் புதராத்துல ஏதோ கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கான். நீ பாலுக்கு ஏங்கிட்டு இருக்க பாரு. கவலையே படாத, என்கிட்ட கைவசம் எக்கசக்கமான ஐடியா இருக்கு. அப்படி ஒதுங்கு. எதுக்கு? கசமு சாப்பே செய்யல, கடவுளை வச்சு பேச கூடாது. அப்படி போ. முருகா? முருகா இல்லப்பா, பாம்பு கொத்தும். மாப்பிள, காவேரி குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூம் தாப்பால் எடுத்து வெளியே வீசிருங்க. ஐயோ, அப்ப கதவை சாத்த முடியாது. அதுக்காக தானே கலட்டுறோம். காவேரி குளிக்கிறதுக்காக முன்னாடி போகும், நீங்க பின்னாடியே போங்க. காவேரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டே இருக்கும். ஈரமான துணி, ஈரமான உடம்பு, சும்மா ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கும். ஒதோராத்துல சாதிக்காதத அங்க கஜக்குன்னு சாதிக்குங்க. எப்படி எப்படி கஜக்குன்னு? ஐயா இந்த காவேரி தான் தொந்தரவு பண்றான்னு பார்த்தா இந்த தாப்பா கூடவா. ஐ வந்துருச்சு. இப்ப காவேரி வந்து குளிக்க போறா. ஐ காவேரி குளிச்சுக்கிட்டு இருக்க. காவேரி என்ன மாப்பிள, கையில திருப்புலி, முகத்துல திருட்டு முலி. தாய்மா தாபாலா? இதோ தாப்பா, இது காலையில இதை நான் தான் கேட்டுனேன். காவேரி குளிக்க வருவோம், அதான் எனக்கு முதல் அத்திரம் இல்லையே. நீ குளித்தாயமா? மாப்பிள என்ன ஒண்ணு கொண்டு சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. காவேரி, கதவு, திருப்புலி, முதராத்திரி இல்லையே. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா இந்த எதிர்த்த விட்டுக்காரி மாப்பிள்ளைய பட்டினி போடுறா. இருடி. எங்க போயிட்டாவ? என்ன தாயம்மா, முட்டை போடுறதுக்கு அலையிற கோழி மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற? தேவலை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப நானு அட இரியா இன்ன வல்ல வந்தாச்சு. ஆமா ஆமா. ஏயா உன் பேர் என்ன? என்னடி கல்யாணமா 25 வருஷத்துக்கு மேலாச்சு, இப்ப போய் என் பேர் என்ன கேக்குற? சொல்லுங்கறேன், வீராசாமி. ஊருக்குள்ள எப்படி கூப்பிடுறாங்க உன்ன? வெட்டி வீராசாமி. நீ வெட்டின்னு தெரிஞ்சும் உன்னை கட்டிக்கிட்ட அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நகையோ நட்டோ பட்டோ பருத்தியோ நஞ்சையோ எது நீ எனக்கு வாங்கி கொடுத்திருக்கியா? இல்லங்கறதுதான் ஊரறிஞ்சு இல்லன்னு தெரியுமில்ல. இருந்தாலும் இத்தனை வருஷத்துல மாசத்துல அந்த 3 நாளை தவிர என்னைக்காவது உன்ன நான் தனியா படுக்க விட்டுக்கிறேனா? இல்ல. ஏன் மேல உனக்கு ஒரு ஆசைதான்? ஆசை மட்டும் இல்லையா, ஆம்பளைய ராத்திரில பட்டினி போட்டா பகல்ல பல இடங்களுக்கு போகும்போது எவ்வளவு கண்ணுல குளிர்ச்சியா பட்டு தொலைப்பா, உடனே திரும்பி பார்க்க சொல்லும் அவ கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிப்பா, என்ன ஆகும்? சின்ன வீடு செட்டப்பாயிடும். என்ன தாயம்மா, பார்த்தா தெரியும், 2 வருஷமா தனியா தானே படுத்துக்கிட்டு இருக்கிறேன். மர மண்டை ஏதோ புரிஞ்சுக்க சொல்றேன். சொல்லு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு ஆம்பளை ஆசை வந்து அலையிற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி ராத்திரில அவனை பட்டினி போடலாமா? தாயப்பா, என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றிய. எப்படி? என்னய்யா எதை சொல்ற? என்ன சொல்ற? பின்ன என்ன, 2 வருஷமா வயச காட்டு என்ன தனியா படுக்க வச்சுட்ட. நானும் தினமும் ஒன்னு தொடலாமா தொடலாமான்னு ஏங்கி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ குளிச்சுட்டு வந்து இப்படி ஒரு குளிர்ச்சியான விஷயத்த சொல்லுவான்னு எதிர்பார்க்க. கதவை சாத்தட்டுமா? ஐயா கதவை சாத்தியாப்பா. எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறக்கறதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. கிழிஞ்சது போ. அப்புறம் என்ன, உன் பொண்ணே சொல்லிட்டா? பிள்ளையார் பிடிக்க போய் குரங்க முடிஞ்சு போச்சு. மூஞ்சி முகர கட்டையும் பாரு.
நான் முருகன் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன உன் பொண்டாட்டி கிட்ட பேசின மாதிரி எல்லாம் கோச்சுக்கிற. நவகிரகத்துக்கு முன்னாடி நின்று முருகான்னு வேண்டிக்கிட்டா எந்த பொண்டாட்டியா உன் கூட குடும்பம் நடத்துவா? யோ, என் முருகன் கூட்டத்திலே நிப்பாரு, தனியாவும் நிப்பாரு. உனக்கு என்னயா? உண்டா, குன்று இருக்கிற இடத்துல தான் குமரா இருப்பான், கூட்டம் இருக்கிற இடத்துல இருப்பான். ஏண்டா சொன்னது? போற போக்க பார்த்து முருகனை மெரினா பீச்சில் கூட தேடுவீங்க போல இருக்கு. என்னத்தை வாங்கிட்டு இருக்கீங்க? நான் யார் மானத்தையும் வாங்கல, முருகன் கிட்ட என் குறைய மனசு திறந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சொன்னதெல்லாம் போது, வாங்க வாங்க. முருகன், முருகன், இது சிவன் கோயில்ங்க. எந்த கோயில இருந்தா என்ன? அந்த சாமியை பாரு, பொண்டாட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. நான் சந்தோஷமா இல்லையே? முருகன், என் பொண்டாட்டி ஜோடி போறத ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க இப்படி அசட்டு தனமா செஞ்சு பிராண்ண வாங்குறீங்க? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கல்ல. யார் பார்த்தா எனக்கு என்ன? இந்த சாமி தான் என்ன கண்ண திறந்து பார்க்க மாட்டேன். இப்ப நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? தனித்தனியா இருக்கிற படுக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் ஏன் வாய திறக்க போறேன்? அது மட்டும் இப்போதைக்கு முடியாது. முடியாது முடியாது. முருகா, கீழே விழுந்த ரெக்கார்ட் பாரு, ஏன் திருப்பி திருப்பி கத்திட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ல. புஸ்கலக்கடி, ஒன்னும் நம்ப மாட்டேன். அந்த சாமி இருக்கார, அவர் மேல சத்தியம் பண்ணு. அந்த மணி எடுக்கிற பூசாரி இருக்கார, அவர் மேல சத்தியம் பண்ணு, அப்பதான் உன்ன நம்புவேன். சினிமாவுக்கு கூட்டிட்டு போனா சில்லறை தனமா நடந்துக்குவீங்கன்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தா இங்கேயும் வந்து. ஓய், இதெல்லாம் நமக்கிட்ட வேணாம், முதல்ல சத்தியம். அதெல்லாம் ராத்திரிக்கு தானே, அப்புறம் பாத்துக்கலாமே. அப்புறமா வா. அப்ப முருகா, இது வந்து தொலைங்க, ஒடுக்கி சேர்த்து போடுறேன். சத்தியமா? முருகா, ஓ கடவுளே, நான் ஜெயிச்சிட்டா. முருகா, நான் ஜெயிச்சிட்டா. முருகா, நான் ஜெயிச்சிட்டா. முருகா, நான் ஜெயிச்சேன். ரெண்டு படுக்கையும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ராத்திரியா என்ன நடந்துச்சுன்னு நாளை காலையில சாமிக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டு சொல்றியா? அப்பதான் சாமி சந்தோஷப்படும். என்ன நீ இப்படி மூலையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? நான் கூப்பிடுவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, ஏன் இந்த உலக்கு இப்படி வச்சிருக்க? நான் அந்த பக்கம் வரக்கூடாது. அப்படியா? அப்ப நானே. ஏன் நான் ஏன் அந்த பக்கம் போனோம்? ஏதாவது சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரியா இருக்கீங்க? உள்ள பூச்சி மாதிரி எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. நான் ஒண்ணும் பூச்சி இல்ல, நீதான் பூச்சி மாதிரி சோகத்துல ஓட்டிக்கிட்டு இருக்க. சாமிக்கு முன்னாடி சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் மாத்திர? என்ன சத்தியம் பண்ண? படுக்கையை சேர்த்து போடுறேன்னு சொன்ன, நான் பக்கத்துல வந்து படுக்கிறேன்னு சொன்னேனா? நீ என்ன ஏன் மாத்திர? உனக்கு என் மேல அன்பே கிடையாது, இனி உங்கூட சினிமாக்கு வர மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன். நீங்க தனிய படுத்துக்க, அந்த பூச்சி வந்து புடிச்சுக்கிட்டு போட்டான். இனி இந்த வீட்டுல யாரு கூடயும் பேச போறது இல்ல, நானே சோறு போட்டு சாப்பிட்டு நானே தனியா படுத்துக்க போறேன். ஒண்ணுமே காணுமா? படுக்கையை தான் தனியா போட்டு உயிரை வாங்குறேன்னு பார்த்தா இப்ப சோத்து பானையிலயும் ஒண்ணும் காணும். நல்லா இருக்கும் விட்டுக்காரி வர வர கொடுமக்காரி ஆயிக்கிட்டு இருக்கா. என்னடி பண்ணையார் விட்டு பிள்ளையே இப்படி பட்டினி போட்டு கொல்றாளே, இது நல்லா இருக்கா? நாலு காசு தம்பி. தாயமா, நான் 4 காசு சம்பாதிச்சிட்டு வரேன். நீங்க அப்புறமா சம்பாதிக்கலாம், முதல்ல வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. உங்களை காலம் பூரா உட்கார வச்சு நான் சோறு போடுறேன், நீங்க வாங்க. இப்ப வீணா மரியாதை கிட போகுது. யார் மரியாதையா? ஏன் புருஷனை கூடி போய் சோறு போட இவங்க யாரு? எப்ப அடுப்பு ரெண்டாயி வீடு ரெண்டாச்சோ அப்பவே இவங்க யாரோ நாங்க யாரோ? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? யாராவது சோறு போடுறேன்னு சொன்னா உடனே குட்டி நாய் மாதிரி அவங்க பின்னாடியே போயிட வேண்டியதானா? அதை விடுங்க.
ஏன் சும்மா சும்மா என்னைய திட்டிட்டு இருக்க? இவங்க உங்க அம்மா தானே, இவங்க வீட்டுல சோறு சாப்பிட்டானே தப்பா? நீங்க வாங்க தம்பி, நில்லுங்க. அங்க இருந்து இன்னொரு அடி எடுத்து வச்சீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். என்னையா என்ன மரியாதை கெட்டு போகும்? என்ன கேட்டா உன் பொண்ணை கேளு. என்னையா பொண்ணு? பெரிய பொண்ணு. இந்த பாரு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரிஞ்சாகணும், இல்ல சாப்பாடு கிடையாது. இந்த பருப்புலாட்டு வரையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், மரியாதையா கேட்டு சொல்லு. அம்மா காவேரி, இதுவரைக்கும் நீ என்ன பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு நான் கேட்டதே இல்ல. இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு தல தலையா அடிச்சுக்கிட்டேன். ஆனா நீ தான் பிடிவாதமா இந்த தம்பியை கட்டிக்கிட்ட, இப்ப அவரை போட்டு கொடுமைப்படுத்துற. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அப்போ வெறும் சோத்த போட்டு சுகத்தை கொடுத்துட்டா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களாப்பா? ஒரு பலவீனத்தை என் தலையில கட்டி என் பலத்தை புடுங்கலாம் நினைச்சாங்க இவங்க முதலாளி அம்மா. ஆனா அதே பலவீனத்தை என் பலமாக்கி அவங்க திமிர அடக்கி இந்த ஊரை விட்டு விரட்டணும். அதான்ப்பா என் லட்சியம். அது நடக்கணும்னா இந்த மனுஷனுக்கு தான் ஒரு ஆம்பளைங்கிற நினைப்பு வந்தாகணும். அதுக்காக தானப்பா நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தாயம்மா தாயம்மா என்னைய தாயம்மா. நீங்க வாங்க தம்பி சாப்பிட. நான் நாலு காசு சம்பாதிச்சுட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன். நீ கோச்சு கதை தாயம்மா. பாத்துடி சுளிக்க போகுது. எப்படி என் பொண்ணோட சாமர்த்தியம் சகிக்கல? சரி சரி வா சாப்பாடு போடு. யோ, உன் பொண்ணு பொறு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்ன உன் பொண்ணு என்ன சொன்னா? அவ புருஷன் நாலு காசு சம்பாதிச்சுட்டு வந்தா தான் சோறு போட முடியும்னு சொன்னா. இதுல என்ன தப்பு? கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நீ ஒரு காசாவது சம்பாதிச்சிருக்கியா? நீயும் போய் நாலு காசு சம்பாதிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் தான் உனக்கு டைமா. காவேரி ஐயா, இதோ பாருமா, புருஷனுக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்ல. நீ சொன்ன மாதிரி ஏதோ பச்சலையை கொடுத்து அவர் மூளையை கெடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா நல்ல நேரத்துல நீ இங்க அவரை கூட்டிட்டு வந்துட்ட. இல்லனா மூளையும் பாதிக்கப்பட்டிருக்கும், ஆளும் பைத்தியமா இருப்பாரு. உங்களால இவரை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையிலதான் நான் இவரை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு டாக்டர், நீங்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போற விஷயம் வெளியில வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சும்மா இருந்தா தெரிஞ்சா இவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். முதல் ராத்திரி முதல் ராத்திரி கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல. விவசாயிகள்ட்ட வசூல் பண்ணி கொண்டு வந்திருக்கேமா, இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இந்தாமா இது போதும். கூட்டுறவு மூலமா புறம்போக்கு நிலத்துல விவசாயம் பண்ண பேங்க் லோன் கிடைக்க எல்லா ஏற்பாடும் செய்யறேன். இனிமே நீங்க கூலிக்காக யார்கிட்டயும் கையெழுந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கணக்கு பிள்ள, முதலாளிமா படுக்கறையில எலி பெருச்சாளி பல்லி ஏதாவது இருக்குதா? நீ எலும்பு குசி இதெல்லாம் விட்டுட்ட, எது கேக்குற? அது முதலாளிமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து எலி பாசனம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனா பாவி, எலி பாசனம் எலிய மட்டும் சாகடிக்காதரா, ஆலைய க்ளோஸ் பண்ணிடும். ஏண்டா, ஏற்கனவே முதலாளி அம்மாவுக்கு மனசு சரியில்ல, எதுக்கு நான் வாங்கிட்டு வந்த? யாருக்கு வாங்கி கொடுத்தேன் செய்யலாமா? என்ன காரியம்மா செய்ய பாத்தீங்க? அம்மா என்ன உங்க அம்மான்னு சொல்லுவீங்களே அம்மா? உங்களுக்கு ஒண்ணு நான் என்னால தாங்கிக்க முடியுமா? இதுக்கெல்லாம் என் வயித்துல பிறந்த அந்த சிரிக்குதான் காரணம். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்களை நான் சாகுபட மாட்டேம்மா. வேணும்னா அவளை என் கையால கழுத்து நெரிச்சு கொண்டுடுறேம்மா. ஐயோ, அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம் தாயம்மா. நான் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எதா இருந்தாலும் நான் செய்யறேன். எதை வேணாலும் செய்வியா? செய்யறேம்மா. கொஞ்சம் Thank you.
பணத்தை கொண்டு வந்து என் வீட்டுல வச்சது முதல் தப்பு, அதை பத்திரப்படுத்தாம பறி கொடுத்தது இன்னொரு தப்பு. அதுக்குண்டான தண்டனையை ஏத்துக்கிறதா நியாயம்? மண்ணாங்கட்டி, நீ வந்தவர்கள்தான் அந்த ஊருக்கே பிடிவுகாலம் வந்துருச்சுன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம், நீ அதையும் கெடுத்துட போல் இருக்க. அதை இதை பேசிக்கிட்டு இருக்கிறத விட திருடினது யாரு, அது எங்க போச்சுன்னு கண்டுபிடிங்கய்யா. யோ, காவேரி கிட்ட பணத்தை திருடுறதுக்கு திருட வெளியில இருந்து கட்டுச்சாரா கட்டி எடுத்துட்டு வந்துட போறான். அந்த கல்லூரி மங்க நமக்குள்ள ஒருத்தனா தான் இருக்கணும். யாருன்னு தெரிஞ்சது நாயடி பயிரு. ஆமா, என்ன சார் ரொம்ப கோவமா இருக்கப்பல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மேல இருக்க கோவத்தை ஏங்க வரவுக்கட்ட மேல காட்டுறீங்க? இன்னும் முதல் ராத்திரி நடக்கலனா? அப்ப நான் தான் புருஷன்ல. ஐயோ அழகு, எப்படியாவது அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டா எனக்கு முதல் இரவு நிச்சயம். ஐயோ, வாழ்க்கை பூரா கூட்டல் கழித்தல் கணக்கு எழுதி எழுதிய மூளையும் கெட்டு போச்சு, முடியும் கொட்டி போச்சு, என்ன பண்றது? வாங்க பெரிய தம்பி, இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமும் படுக்கைய தனித்தனியா தான் போடுறீங்களாமே. ஆமா, கணக்கு புள்ள ஒண்ணுமே புரியல. தள்ளு. ஆமா, 50,000 எவ்வளவு கணக்கு புள்ள? இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? போ கணக்கு புள்ள சொல்லு. ஐயோ தம்பி, சொன்னா உங்களுக்கு புரியாது, இருங்க வர்றேன். இதுதான் 50,000 ரூபா. இவ்வளவுதானா? அவ்வளவுதான். அப்ப அது அத பத்தி எல்லாம் கேட்க கூடாது. இதுதான் 50,000 ரூபா, பாத்துட்டீங்களா? கணக்குள்ள ஒரே ஒரு வாட்டி எண்ணிட்டு கொடுத்துறேன். சரி, என்னங்க வேலையை பாரு, இங்கேயே உட்காந்து என்ன போங்க. தம்பி ரொம்ப உஷாருதான், பரவாயில்ல, காசு பணமெல்லாம் என்ற அளவுக்கு தயாராயிட்ட. எதுக்கு சொல்றனா பெரிய தம்பி? தரையில குழந்தை மாதிரி தவழ்ந்துகிட்டு என்ன தேடுறீங்க? ஏமாமா சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் காவேரி இருக்காதான்னு பார்த்தேன். காவேரி கிணத்தடியில துணி துவைக்குது. அப்படியா? மாமா மாமா மாமா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? காவேரிய இங்க அனுப்பிச்சுட்டு என்ன துணி துவைக்க சொல்றீங்களா? மாமா அது இல்ல மாமா, இந்த பொட்டலத்தை சாமி ரூம்ல இல்ல சாமிக்கு முன்னால வச்சு அத நான் தான் வச்சேன்னு சொல்லுங்க மாமா. இவ்வளவுதான வச்சுட்டா போச்சு மாமா. இந்த வேலை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க, காவேரி இந்த பொட்டலத்தை பிரிச்சு பார்த்துட்டோ முருகோ, இன்னைக்கு என் முத ராத்திரி நிச்சயம். என் காவேரி வந்து எனக்கு முத்தம் கொடுத்து அப்புறமா கட்டி பிடிச்சி அப்புறமா ஐ காவேரி வந்துட்டியா நான் நினைச்சேன். எனக்காக நீங்க பணம் தர மாட்டீங்களான்னு உங்களை விளையாட்டு தனமா தான் கேட்டேன். ஆனா நீங்க உண்மையிலே கொண்டாந்து கொடுத்து ஒரு ஆம்பளைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. உங்களுக்கு நான் ஒரு பரிசு தரப்போறேன். அது என்னன்னு எனக்கு தெரியுமே. என்னது? முதல் ராத்திரி. நாமாடு
ஒளிக்கும் பாருங்க சித்தி, தம்பி எப்படி போட்டு அடிக்கிறான்னு. அடிக்க வேணாம் சொல்லுங்க சித்தி. என்ன பண்ணி இந்த அப்பாவி பிள்ளைய ஏன்பா போட்டு அடிக்கிற? இது பாருதர, இந்த பத்திரத்தில் நீ கையெழுத்து போடு, தம்பிய நான் அடிக்கவே வேண்டாம்னு சொல்லிடுறேன். பாருங்க, நீ ஏன் அவனை பாக்குற? நீ பாடு பத்திரத்தை கையெழுத்து போடு. ம், போடுப்பா. பொறுக்கி நாயே, ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கே, ஆம்பளையாடா நீ? நான் ஆம்பளையா இல்லையா? நீ இப்ப காட்டி டேய், இந்த நாய புடிச்சு கட்டுங்கடா. அடி பசங்களா, பொட்ட பிள்ளைகிட்ட அடி வாங்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க பொட்டி என்ன ஆம்பளை அடிச்சிட்டு இருக்கா? பார்த்து சும்மா இருக்கீங்களே, எழுந்துருங்க. என்ன அந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன அடி, உன் புருஷன உச்சி போட்டு பாக்குறியா? இது என்ன சினிமாவா? நீ சொன்ன ரோஷம் பொங்கி வழியிருக்க. எனக்கு உண்மையிலே அன்பு இருந்ததுன்னா எந்திரிச்சு அவன் கையில இருக்கிற சொக்கு போடுங்க. என்னடி பேசி பிரயோஜனம் இல்லையோ? அப்ப பாடி பாரு. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? உங்க உடம்புல பலம், ஆனா மனசுல நாங்க பலம் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கடப்பாறை படிச்ச நீங்க, அஞ்சு பேரா சேர்ந்து தூக்க வேண்டிய மரத்தை தனியால தூக்கிட்டு வந்த நீங்க, இவன் சாதாரணங்க, போங்க. இந்த பச்சை பையில சாதாரணமா தூக்கி எரிச்சிருந்தாங்க, ஏந்திருங்க, போங்க. ஏண்டி உன் புருஷனை வச்சு என்ன தூக்கி எறிய போறியா? இப்ப அவன் கண் முன்னாடியே உன்ன நார் அடிக்கிறான் பாரு. என்னங்க, உங்க கண் முன்னாலே உங்க மனைவிக்கு அவமானம் ஏற்படலாமா? ஒரு கோழைக்கு மனைவியா 100 வருஷம் வாழ்றதை விட ஒரு வீரனுக்கு மனைவியா நாள், ஒரே நாள் நான் பெருமையா நினைக்கிறேங்க. எங்க என் கண் முன்னால நீங்க செத்தாலும் பரவாயில்ல, ஆனா வீரனா சாவணும். விடாதீங்க, விடாதீங்க, எழுந்திருங்க.
பெண்டாட்டியோட மானத்தை காப்பாத்தாதவன யாரும் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க, விடாதீங்க, விடாதீங்க, போங்க, போங்க. பாக்காவேரி, நீதாவோ உன்னை எப்படி எல்லாம் அடிச்சிருக்க? எச்ச போறீங்க? மறுபடியும் என் காவேரி மேல கைய வச்ச என்ன முதலாளி அம்மா, இப்ப பாத்தீங்களா? உங்க மகன் கையில இருந்த சாட்டைய புடுங்கி போட்டது ஓடி போன பன்னரோட மகன் இல்ல, ஒரு வேலைக்காரி மகளோட புறவிக்கு போக வந்ததுக்கே இந்த நிலைமைனா? பயந்து பயந்து ஒடுங்கி நடுங்கி கோழையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற இத்தனை கோடி ஏழை மக்களும் தலனு வந்துட்டா? இந்த மாட மாளிகை, தோட்டம், தொடர்பு, எடுபுடி, ஏவுகணை, இதெல்லாம் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இப்போ உங்க சாட்டைய புடுங்கி நாங்க கீழத்தான் போட்டிருக்கோம். இனிமேலாவது திருந்தர வழிய பாருங்க, இல்லைன்னா அதே சாட்டையை நாங்க பயன்பட வேண்டிய நிலைமை வந்துடும். என்னங்க, எதுக்காக அங்க போய் பணத்தை எடுத்து வந்தீங்க? நீ தான சொன்ன, என் புருஷன் கிட்ட சொன்ன 2 மணி நேரத்துல பணத்தை திருப்பி கொடுத்துருவார்னு. அதான் திருண்ண. ஆமா, எதுக்காக அந்த பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க பேர்ல மாத்திக்கத்தான். அடிக்கு பயந்து தானே அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டீங்க? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீதான் வேணும். என்னாலதான் உங்களுக்கு எந்த சுகமும் இல்லையே. யார் சொன்னாங்க? உன்னை பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு பசியே எடுக்காது. நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. என் பக்கம் யாருமே பேச மாட்டாங்க, யாருமே ஒத்தடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ நீ எனக்காக அங்க வந்து அவங்க கூட சண்டை போட்ட, ஒத்தடம் கொடுத்த, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? நீ தான் சொல்லி கொடுத்த. நானா? எப்போ? அதான், நீ மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுவிய, அத பார்த்து பார்த்து நானே கத்துக்கிட்டேன். எங்க இவ்ளோ அடி வாங்கிருக்கீங்களே, உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? அதான் நீ தொட்டுக்கிட்டே இருக்கிய, எனக்கு எப்படி வலிக்கும்? என்னங்க, உங்களுக்கு உடம்பு குணமானதும் மடக்கையை சேர்த்து போடுறேன். என்ன?
கொஞ்சம் வாரியா கூதல் அடிக்குது மாலாய் உன்னத்தாரியா பத்துமிக்கு பேரின்ன ஆனந்த பூமி பொட்டுங்க இஷ்டம் பொல்லானா சுத்தாமி நீ அடிக்கணும் மாலாய் கொஞ்சம் வாரியா கூதல் அடிக்குது மாலாய் உன்னத்தாரியா என்ன வாசுது, இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்தோம் மயங்கலனா ஆச்சரியமா இருக்குல்ல? அம்மா போலீஸ் ஜீப் வருது, முதல்ல இந்த பொண்ணை கூட்டி உள்ள போலீஸ் ஜீப்பா சீக்கிரம் போ. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், வாங்க. ஏ மிஸ்டர், இங்க திருபுர சுந்தரிங்கிறது யாரு? ஊருக்கு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர்ல, அதான் அம்மா பேரை சொல்லி விசாரிக்கிறாரு. யோ கணக்கு, விவரம் புரியாத ஆலியா நீ. நம்மள மாதிரி பணக்காரங்க வீட்டுக்கு இந்த மாதிரி போலீஸ்காரங்க வராங்கன்னா பக்கத்துல பொங்கலோ தீபாவளியோ வர்றதுன்னு அர்த்தம். பொதுவாவே உங்க மாதிரி பணக்கார பசங்களுக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட பார்த்தாலே கேலியும் கிண்டலுமா போச்சு. காலம் மாறிக்கிட்டு இருக்கு, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. காக்கி சட்டிக்கு ஐயா நீங்க உள்ள வாங்க. தள்ளிட்டு போ, தள்ளிட்டு போ. வாங்க சார், வாங்க 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 சார, வாங்க. இவங்கதான் எங்க முதலாளி அம்மா, பேரு திரிபுர சுந்தரி. என்ன வாசு, காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு ஆயிடுச்சா? நான் உள்ள வந்தது இருக்கட்டும், உங்க எல்லாரையும் உள்ள தள்ளுறதுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? அது என்னது? பண்ணையார் மூத்த மகன் துரைய அடிச்சு மிரட்டி அவன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிருக்கீங்க. என்னாக இன்ஸ்பெக்டர் சார், போட்டு போட்டவன் தான் பொழப்புக்காக பொய் சொல்றான்னா காக்கி சட்டை போட்ட நீங்களும் பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்களே. ஏய் மிஸ்டர், பண்ணையார் மகன் துரைய மிரட்டி வாங்கின பேப்பர்லாம் இன்னைக்கு சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும், இல்ல உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என்ன வாசு இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு? நீ சும்மா இருமா. இந்த போலீஸ்காரன் கிட்ட குடுக்கிற புகாருக்கும் மந்திரி கிட்ட குடுக்கிற மனுவுக்கும் இந்த நாட்டுல என்ன மரியாதை எனக்கு தெரியாதா?
நான் பாத்துக்கம்மா. வழக்கமா சந்திக்கிறதுல தங்கியிருக்காரு, நீ போய் பாரு. தாய்மா பொண்ண பத்தி தரப்புற பேசுறதுக்கு என்ன தைரியம் உனக்கு? நான் சொன்னது உண்மையா பொய்யா அங்க போய் பாருங்க ஐயா, அதுக்கப்புறம் வந்து என்ன அடிங்க ஐயா. வாங்க ஐயா போலாம். ஆனா ஊரே சொல்லுவே தாயம்மா. இது சம்பந்தமா முதலாளி அம்மாவே பஞ்சாயத்தை கூட்ட போறாங்களா? அப்படி கூட்டினா அந்தாளி அம்மா நம்ம பொண்ணுக்கு சாதகமாவா பேசிட போறாங்க? பேசுவாங்க ஐயா பேசுவாங்க. முதலாளி அம்மா பத்தி உனக்கு தெரியாது, என்ன அவங்க தாய் மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கலங்க வர்றத சகிச்சுக்கவே மாட்டாங்க. நீ வேணா பாரு, நம்ம பொண்ணு நிரபராதின்னு அவங்க வாயாலேயே சொல்லத்தான் போறாங்க. என் குரலை கேட்டாலே ஓடி ஒளியிற அந்த கோழப்பைய துறைய இன்னைக்கு என்ன எதிர்க்களவுக்கு ஆளாக்கி இருக்காடா அந்த காவேரி. ஊருக்குள்ள இருக்கிற புள்ள பூச்சிகளா புலிகளா மாத்திக்கிட்டு இருக்கா? அவனுங்க புள்ள பூச்சிகளா இருக்கும் போதே நம்மளால அடக்க முடியல, இன்னும் புலிகளா மாறிட்டா நம்மளால தாங்கவே முடியாது. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. விடிஞ்ச அவன் போனோம் நாலு மூளை கைத்துல தொங்கணும், தான் பொண்டாட்டி நடத்த கட்டவளா போனதுனால அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான. ஊருக்குள்ள போய் கதையை கட்டி விடுற ஐயா. பொழுது விடுஞ்சொன்ன தலையில துண்ட போட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்க தயாரா இருக்க. தாயமா ஒரு புடவை வேணும்னு கேளு, கொடுத்துடலாம். இல்ல ஐநூறோ ஆயிரமோ கேளு, பீசி எரிஞ்சிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊருடைய மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் உன் நடத்தக்கிட்ட மகளுக்காக விட்டு சொல்லாதீங்கம்மா. உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கம்மா. என் மகள் இந்த ஊரை விட்டு விரட்டிடுங்க, இல்ல உங்க கையால அவளை அடிச்சு கொண்டுடுங்க, நான் ஏன்னு கூட கேட்க மாட்டேன்.
உங்க வாயால அவளை நடத்த கெட்டவன்னு சொல்லி எங்க பரம்பரைக்கு அவமானத்தை தேடி கொடுத்துறாதீங்க அம்மா. என்ன தாயம்மா நீ பேசுறத பார்த்தா ஏதோ நான் தான் திட்டம் போட்டு உன் மகன் மேல பழி சுமத்துற மாதிரில பேசுறேன். மாதிரி என்ன மாதிரி, இதுக்கெல்லாம் காரணமே நீ வேற ஐயா கூறு கிடத்த நம்ம பேசிட்டு இருக்க. காவேரிய விரோதியா நினைக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள இந்த அம்மாவை தவிர வேற யாரு இருக்கா? பொண்டாட்டி சம்பாத்தியில வயிற்ற கழுவுற வெட்டி பயணி, உனக்கு இவ்வளவு கொழுப்பா? சரிதாம்மா, அடுத்தவளோட புருஷனை மடக்கி மடியில போட்டுக்கிட்ட உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்கும் போது உடம்பு நோவ உழைச்சி சம்பாதிக்கிற தாயம்மாவளோட புருஷனுக்கு எவ்வளவு கொழுப்பு ஒண்ணு இருக்கலாம்? தப்பு இல்ல. முதலாளியம்மா, இன்னொரு தடவை உங்க கையை என் புருஷன் மேல பட்டுச்சு நான் பத்திரகாளியா மாறிடுவேன். தாயம்மா நீ ஏன் அப்படி பேசுற? இந்த வெறும் பயலுக்காக என்னையே ஏத்து பேசுறியா? வெறும் பயதான், ஆனா முறப்படி என் கழுத்துல தாலி கட்டினவரு. புருஷன் இல்லாதவனும் பொல்லாதவனும் அவனை தெய்வமா மதிச்சு நடக்கிறதா இந்த மண்ணில பிறந்த பொண்ணோட கடமை. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊரை விட்டு ஓடியாந்து எங்க பண்ணையார்கிட்ட வப்பாட்டிய ஓட்டிக்கிட்டவதான நீ? தாயம்மா பிரச்சனை திசை மாறி போகுது. பிரச்சனை என்ன? பிரச்சனை பெரிய பிரச்சனை, என் புருஷன ஒரு பொட்ட கடந்த கைலேட்டி அடிப்பா, அதை பொறுத்துக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கியா? என் புருஷன அடிச்ச கையை இந்நேரம் நான் வெட்டி இருக்க வேண்டாம். தாயம்மா தான், அதனாலதான் இத்தனை நாளா நீ பண்ண கொடுமைகளை எல்லாம் ஒரு தாய் மாதிரி இருந்து பொறுத்துக்கிட்டேன். ஏன் இந்த கே தெய்வமா இருந்த எங்கப்பெல்லாம் அடையாளம் இட்டு போனாரு, ஆனா நீ இந்த ஊரையே கெடுத்த, உனக்கு வேண்டாதவங்களை எல்லாம் அழிச்ச, கடைசியா உன் காலுக்கு செருப்பா இருந்த என் குடும்பத்துக்கே கொல்லி வச்சுட்ட, என் மகளை நடத்த கிட்ட வந்த என் புருஷனை கை நீட்டி அழிச்சுட்ட, இதுக்கு மேல நான் பொறுத்துக்கிட்டு இந்த பூமாதேவி கூட. பொண்டாட்டி செய்வாளா இதையெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? இங்க நாமெல்லாம் கூடி இருக்கிறது
முதலாளி அம்மா நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத விசாரிக்கிறதுக்காக இல்ல, உன் மக அவளோட புருஷனுக்கு துரோகம் செஞ்சாள, அது என்ன முறைன்னு கேக்கிறதுக்கு தான். இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அவங்க சொன்னா மட்டும் நீங்க கேட்க போறீங்களா? நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு விசாரணை மண்ணாங்கட்டியும் தீர்ப்பு என்னன்னு சொல்லிட வேண்டியதானே? ஏமா காவேரி, செஞ்ச தப்ப நீயே ஒத்துக்கறியா? இந்த தப்ப ஒருத்தர் மட்டும் செஞ்சிருக்க முடியாது, ரெண்டு பேரும் தானே செஞ்சிருக்க முடியும். அப்ப மத்த பாத்தியும் தப்ப ஒத்துக்க வேண்டாமா? நியாயமான கேள்வி. வாசு தம்பி, உனக்கும் காவேரிக்கும் தொடர்பு இருக்குங்கிறது உண்மைதானே? இதுல என்ன சந்தேகம்? வேணா கற்பூரத்தை எடுத்து அடிச்சு சத்தியம் பண்ணி காமிக்கணுமா? நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிய. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தது உண்மைதானே? அதுவும் உண்மைதான். இது எத்தனை நாளா நடக்குது? இதுக்கெல்லாம் கால நேரம் பார்த்து கணக்கு எழுதி வச்சுட்டு இருக்க முடியும்? அவளுக்கு மேல ஆசை வரும் போதெல்லாம் ஆள் அனுப்புவா, உடனே ஓடி போவேன். அட பாவி, இப்படி ஊரறிய துணிஞ்சு போய் பேசுறியே, இது ஆண்டவனுக்கே அடுக்காதா? அம்மா, இப்ப நீ பேசாம இருக்க, பெத்த வயிறு பத்திக்கிட்டே இப்படி பேசாம இருக்க முடியும்? பெத்த மகளை விட கட்டின புருஷனை விட படி எழுக்கிற முதலாளிங்கதான் பெருசுன்னு காலம்பூரா உழைச்சேனே, அதுக்கு பலன் இதுதானா? தாய்மா, ஏன் கத்துற? குத்தம் செஞ்சவங்கள ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் என்ன? ஏங்க தீர்ப்பு சொல்ல வேண்டியதுதானே? கொஞ்சம் இருங்க, இந்த ஆள் சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்க அப்படித்தானே? எங்க கண்ணால வர பார்த்தமே, நானும் இந்த ஆளும் ஒண்ணா இருந்ததை நீங்க பாத்துக்கீங்க இல்ல? நான் மட்டும் இல்ல, ஊரே பாத்துச்சு. அப்படினா என்னோட சம்மதத்தோட இந்த ஆள் என்ன தொட்டிருக்க முடியும்? ஆமா, அது உண்மையா இருந்தா இத்தனை பேர் மத்தியிலயும் இந்த ஆளை ஒரே ஒரு வாட்டி என் கைய புடிச்சு இழுத்துற சொல்லுங்க, நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன். என்னங்கடா இது, சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்க. கைய புடிச்சு இருக்க சொல்லுவா, அப்ப அறைக்குள்ள நடந்தத பஞ்சாயத்து நடத்தி காட்ட சொல்லுவா, இதெல்லாம் அசிங்கமா இருக்கும் இல்ல? ஒரு வாட்டி கைய புடிச்சு இழுத்துட்டா போதும், இந்த குற்றத்தை ஒத்துக்கிறது மட்டும் இல்ல, பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொன்னாலும் அத நான் ஏத்துக்கவும் தயாரா இருக்கேன். அப்புறம் என்னடா தைரியமா வந்து கைய புடிச்சு? வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி, உங்க அம்மாதான் மனுஷ தன்மையே இல்லாம பேசுறாங்க, நீங்களும் அப்படி நடந்துக்காதீங்க தம்பி. உங்க கால புடிச்சு கேக்குற தம்பி, என் மகளை பழி வாங்கிடாதீங்க. பணக்காரங்க நீங்க, இப்ப நினைச்சத சாதிச்சிடலாம், ஆனா காலம் மாறும், ரத்த ஆறு ஓடும், அந்த ரத்தத்துல நீங்க செஞ்ச பாவமெல்லாம் கழுவித்தாண்ட ஆகணும். என்ன சொன்னேன்? நடத்த கெட்டவங்கிற பழிய ஏத்துக்க பயந்து இத சில இவன் திருந்தறதுக்கு இத்தனை பேர் மத்தியிலயும் கடைசியா ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தேன், ஆனா அப்பவும் அவன் திருந்தல. விபச்சாரிங்கிற பட்டத்தோட நான் போயிட்டா இவன் தொடர்ந்து பல பெண்கள் மேல இதே மாதிரி வீண் பழி சுமத்தி நான் கொலகாரியா போறதுனால இந்த ஊரை பிடிச்ச சனிய ஒழிஞ்சதுங்க. இந்த ஊர்ல வாழ்ற வயசு போல. அது இல்ல காவேரி, உன் மேல பழி வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏய் அம்மாமா, இப்படியே போயிடலாமா? நீ உள்ள போயிடு. ரூமுக்குள்ள நானும் வாசும் ஒன்னா இருந்தோம், காவேரி தான் ரூமுக்குள்ள இருக்கிறதா நினைச்சு கிட்டவென்னு ஊர் ஜனங்க நம்பிட்டாங்க. காரணம் இந்த முதலாளி அம்மாவும் அந்த கடை. இப்ப சொல்லுங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இப்ப இங்க நடக்க போறத பார்த்து ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற கூறுகிட்ட முதலாளி வர்க்கமே திருந்தணும். அவர்கள் கருணை மனுவை ஏற்றுக்கொண்டதின் காரணமாகவும் இதுவரை சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த காவேரி விடுதலை செய்யப்படுகின்றார்.